உள்ள வாங்க. ஊர்ல ஒரு கல்யாணம் விடுறது இல்ல போல இருக்கு, போங்க. வணக்கமூர்த்தி, வாங்க வாங்க. பொண்ணு ஒரு வழியா கரையை திட்ட போல இருக்கு. ஆமாங்க. மாப்பிள்ள என்ன வேலை பாக்குறாரு? பிரியா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இன்ஜினியரா இருக்கிறாரு. மாசம் 4000 ரூபாய் சம்பளம். அப்புறம் அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி புடுங்களே கிடையாது. போங்க, இந்த பக்கம் டிஃபன், அந்த பக்கம் பாத்ரூம், போங்க. Congratulations. Thank you. ஒரு சின்ன gift. வாங்கிங்க. என்னது இது? ஏன் சார், சாதாரணமா கல்யாணங்கள்ல பரிசா கவர் கொடுப்பாங்க, இல்ல கழுத்துக்கு சங்கிலி போடுவாங்க. நீங்க என்ன மாப்பிள்ளைக்கு இரும்பு சாவியை கொடுக்கறீங்க? அவருக்கு என்ன காக்கா வலிப்பா? இது ஸ்கூட்டர் சாவி சார், புது ஸ்கூட்டர் வெளியில நிக்குது. இது gift இல்ல, லஞ்சம். நாளைக்கு பில்டிங் கட்டும் போது சிமெண்ட்ல கலப்படம் செய்யறதுக்காக இப்பவே நீங்க எனக்கு தர லஞ்சம். ஏங்க, போங்க. அத வாங்கிங்க. புதுசா ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும்னா 30,000-40,000 ஆகும். பேசாம வாங்கிங்க. சார் சொல்லிட்டேன்ல, தயவு செஞ்சு போ. நான் என்ன சொல்ல? ப்ளீஸ். பெரிய ஹரிச்சந்திரன் ஒரு பக்கத்து விட்டுக்கார. ஐயோ ஐயோ, அந்த ஸ்கூட்டரை மட்டும் வாங்கி இருந்தா நானும் கத்துக்கிட்டு ஸ்டைலா ஊரை சுத்தி வந்திருப்பேன். பொழைக்க தெரியாத ஆளா இருக்கிறாரு மாப்பிள்ள. எவ்வளவு நல்ல மாப்பிள்ள கிடைச்சிருக்காரு. நீங்க வாய் முடுங்க. ஒரே புழுக்கமா இருக்குல்ல? இல்லையே, அதான் ஃபேன் ஓடுது. ஆமா, ஃபேன் ஓடுது. ஒரு இன்ஜினியரா இருக்கீங்க, ஏசி வாங்கி வச்சிட கூடாது? இன்ஜினியர் தான், ஆனா நான் வாங்குற சம்பளத்துல ஏசி வாங்க முடியாது. அதுக்காக வருத்தப்படாத, நம்ம மனசுதான் நமக்கு ஏசி. ஜில்லி ஐஸ் வாட்டர் குடிச்சா நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜ் இல்லையா இங்க? உமா, நம்ம வீட்டுல ஏசி கிடையாது, ஃப்ரிட்ஜ் கிடையாது, டிவி, டேப் ரெக்கார்டர், விசிஆர் எதுவும் இல்ல. ஓ, இதெல்லாம் நீங்க ஏன் வாங்கி வைக்கலன்னு எனக்கு புரிஞ்சிச்சுங்க. வீட்ல யாரும் இல்ல பாத்துக்கிறதுக்கு தானே. அதான் இப்ப நான் வந்துட்டேன்ல, இனிமே ஒன்னொன்னா வாங்கலாமே. இல்ல, இதெல்லாம் என் சம்பளத்துல வாங்க முடியாது. அப்ப இந்த வீட்ல ஒண்ணுமே இருக்காதா? ஏன் இருக்காது? உன்ன உயிருக்கு உயிரா நேசிக்கிற நான் இருக்கேன். கையில குடும்பம் இருக்குடா அப்பா பழனியப்பா, அம்பளைக்கும் அதிலே பங்கு இருக்குடா அப்பா பழனியப்பா. சம்பள பணத்துல குடும்பம் நடத்தணும், புருஷன் கொடுப்பதில் மிச்சப்படுத்தணும், விரலுக்கேத்தபடி வீக்கம் இருக்கணும், வரவுக்கேத்தபடி செலவும் இருக்கணும், போதும் என்று மனசு கொண்டு வாழ்ந்து காட்டணும். பழங்க கையிலே குடும்பம் இருக்குடா அப்பா பழனியப்பா, அவளுக்கும் அதிலே பங்கு இருக்குடா அப்பா பழனியப்பா. கையில் இருந்தா தாட்டு போட்டு, காசு தீந்தா நமுத்த வேட்டு, கோடு போட்டு வாழ்ந்து காட்டு, கதவை பூட்டு பூட்டு, பக்கத்து வீட்ட பார்க்காதே, பார்த்துட்டு ஏங்காதே, புருஷன் கிட்ட கேட்காதே, கேட்டு உசுர வாங்காதே, அவளை நினைச்சு இடிக்காத உரல, அதனால் விளையும் கவலை கவலை. பொம்பளைங்க கையிலே குடும்பம் இருக்குடா அப்பா பழனியப்பா, அம்பளைக்கும் அதிலே பங்கு இருக்குடா அப்பா பழனியப்பா. கிடைச்சா ரெண்டு கேக்கும், மனுஷ மனசு குறந்து குறந்து, கிடைச்ச போதும் நிறைஞ்சிடாது, அதுக்கு ஏது வரம்பு வரம்பு, கடன ஓடன வாங்காதே, குடும்ப வண்டி தாங்காதே, வெளிச்சம் போட்டு காட்டாதே, தலை குனிஞ்சு மாட்டாதே,
நகையிலே குடும்பம் இருக்குடா அப்பா பழனி அப்பா. அம்பளைக்கும் அதிலே பங்கு இருக்குடா அப்பா பழனி அப்பா. சம்பள பணத்துல குடும்பம் நடத்தணும், புருஷன் கொடுப்பதை மிச்சப்படுத்தணும், விரலுக்கேத்தபடி வீக்கம் இருக்கணும், வரவுக்கேத்தபடி செலவும் இருக்கணும், போதும் என்று மனசு கொண்டு வாழ்ந்து காட்டணும். பொம்பளைங்க கையிலே குடும்பம் இருக்குடா அப்பா பழனி அப்பா. ஆம்பளைக்கும் அதிலே பங்கு இருக்குடா அப்பா பழனி அப்பா. உமா நான் ஆபீஸ் புறப்படுறேன். ஆமா, என்னமோ கை நிறைய சம்பாதிச்சுட்டு வர மாதிரி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு போறீங்க. சரி நான் கிளம்புறேன். என் மாமுலங்க இது அதான் என்னங்க இது குழந்தைங்க இருக்காங்க. குழந்தைங்க இருந்தா என்ன? இருந்தா என்னவா? அட பொட்டு வைக்க சொன்னா இவ்வளவு வைக்கப்படுற பொட்டா? ஆமா. என்னமோ போங்க, நான் வேற என்னமோ நினைச்சேன். பணக்காரங்க எல்லாம் வெளியே போகும்போது இப்படி பொட்டு எல்லாம் கேட்க மாட்டாங்களாம், முத்தம் தான் கேட்பாங்களாம். நீ கூட ஸ்டிக்கர் பொட்ட விட்டுட்டு அழகா குங்குமம் வச்சுக்க கூடாதா? ஸ்டிக்கர் பொட்டு வச்சாதான் மத்தவங்க நம்மள பத்தி வசதியானவங்க நினைச்சுக்குவாங்க. குமார் சுமதி ரெடி ஆயிட்டாங்களா? வாங்க போலாம். உமா நான் குழந்தைங்கள ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே ஆபீஸ் போயிடுறேன். நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு பஸ்லயே வீட்டுக்கு போயிடு. பஸ்ல என்ன அழைச்சி சொல்றீங்க? கல்யாணம் இந்த 7 வருஷத்துல நானுமோ தினமும் டாக்ஸில போயிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி. ரோடுமா என்ன ரோடுல? நீங்க மட்டும் பஸ் சத்தமா சொல்லாமா? மத்தவங்க கிட்ட நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? சரி நான் வரேன். ஏங்க அந்த டிஃபனை மிச்சம் வைக்காதீங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டுருங்க. ரெண்டு பெண்டாட்டிக்காரன் தற்கொலை. இவன் தற்கொலை பண்ணிக்கிறேன் முட்டா பைய. எனக்கு என்ன, நான் தான் ஊர்ல இருந்து வரேன் போன் பண்ணிட்டேன்ல, நீங்க ஏன் ஸ்டேஷனுக்கு வரல? ஆமா, ஊர்ல யாரும் பெக்காத பிள்ளைய நீ பெத்து விட்டா உனக்கு கூட சேர்ந்து வர வரணுமா? ஓடி. இந்தாங்க மாமா காஃபி. எப்பக்கா வந்த? இப்பதா. என்னடியாச்சு உனக்கு? என்ன மன்னிச்சிருக்கா? என் மேல எந்த தப்பு இல்ல மாமாதான். குழந்தை தூக்கிட்டு உள்ள போ. நான் குழந்தை பெத்துக்கு ஊருக்கு போனா உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காதுன்னு என் தங்கச்சி விட்டுட்டு போனேன். அவ்வளவு போய் இப்படி பண்ணிட்டீங்களே, செய்யறதை செஞ்சுட்டு ரொம்ப சுலபமா பேசுறீங்களே. நீங்க செஞ்ச மாதிரி நான் தப்பு செஞ்சிருந்தேன் செருப்பால் அடிப்பேன். நான் 1000 தப்பு செய்வேன். நீங்க 1000 தப்பு செய்வீங்க, ஆனா என் தங்கச்சி வாழ்க்கைக்கு வழி? வழி என்ன? உன் கழுத்துல கட்டின மாதிரி உன் தங்கச்சி கழுத்துல லைசன்ஸ் கட்டிட வேண்டியதான். என்னடி கண்ணீர் வடிக்கிற? வரதட்சணை இல்லாம இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ள உன் தங்கச்சிக்கு கிடைக்குதுன்னு சந்தோஷப்படு. எங்கடி முந்திரி பருப்பு? நான் எந்திரிக்கும் போது எல்லாம் ரெடியா இருக்கணும், உனக்கு தெரியாதா? முந்திரி பருப்பு தீந்துருச்சுங்க, குளிச்சிட்டு போய் வாங்கிட்டு வரலாம்னு இருந்தேன். நான் குடிக்கிறத விட குளிக்கிறது உனக்கு ரொம்ப முக்கியமா போச்சு இல்ல? இனிமே இப்படி நடக்காதுங்க. ஊத்துலி ஏன் இவ்வளவு ஊத்துற? எனக்கு தெரியும், நான் முழிச்சிட்டு இருந்தா ஊறுகாய் கொண்டு வா, சிப்ஸ் கொண்டு வான்னு உன்னை தொந்தரவு பண்ணுவேன். ஒரே அடியா பிளாட் ஆக்கிட்டா உனக்கு ரொம்ப ஈஸியா போயிடும், அதனால தானே? சரிங்க, நீங்களே அளவு சொல்லுங்க. ஏண்டி இவ்வளவு வருஷமா என் கூட குடும்பம் நடத்தி குப்பை கொட்டுற, ஊத்துற அளவு கூட உனக்கு தெரியாது? அளவு கத்து கொடுக்கறப்பா. ஏண்டி உன் புருஷன் நான் தான் உனக்கு தெய்வம், நான் சொன்னதை செய்யாம சாமி கும்பிடுறது ரொம்ப அவசியமா? இல்லங்க, நீங்க சொன்ன மாதிரி ஸ்வீட் கார் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். பித்தளை பாக்கலாம் வாங்கி வச்சிட்டியா? வாங்கி வச்சிட்டேன். வர்றவங்க எல்லாம் பெரிய மனுஷனுங்க, ஞாபகம் வச்சுக்க. என்ன ஹலோ மணி, எங்க நீங்க வராம இருந்தீங்களோன்னு நினைச்சேன். அதே சொல்லிட்டு வராம இருப்பமா? ராவு காலத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருவோம். வாங்க, உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் ரெடியா பண்ணி வச்சிருக்கேன். உட்காருங்க, பேச வேண்டியதை பேசி முடிச்சிடலாங்களா? இதுல பேசுறதுக்கு என்ன இருக்குது? நீங்க சொல்ல போறீங்க, நாங்க கேட்க போறோம். ஏய் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? ஆடி அசிஞ்சு வரைய சீக்கிரம் வைடி. என்னது சகப்பா, ஜிலேபி எனக்கு ஒத்து வராதுங்க. சுகருங்களா? ஏய் சுகருங்கறதுல ஸ்வீட்டை கொண்டாந்து வச்சிருக்கீங்க, போய் சக்கரைல காப்பி எடுத்துட்டு வா. போடி ஸ்ட்ராங்கா கொண்டு வாங்க.
கொண்டுருவா கொண்டுருவா. வந்த வேலையை விட்டுட்டு என்னமோ பேசிட்டு இருக்கீங்களே, முதல்ல பாயிண்ட் வாங்க. சொல்றதுக்கு என்னங்க இருக்குது? பாயிண்ட்க்கு 100 ரூபாய் கட் பண்ணுங்க. இந்த விளையாட்டுல யாரும் கடன் சொல்லக்கூடாது. எடுத்துங்க. என்னங்க இது காபி? சூடே இல்லாம இருக்கு. முந்தானத்து போட்டதா? சூடு இல்லையா? இங்கிலீஷ் காய்கறி எல்லாம் வாங்கி வைக்கிறதே இல்லையா? இருக்குதம்மா. தக்காளி 1 கிலோ போடு. தமிழ்நாடு பரிசு சீட்டு 1,00,000 ரூபாய். 1,00,000 ரூபாய். 1,00,000 ரூபாய். ஒரு நிமிஷம் வந்துட்டேன். வாங்கம்மா, நாளைய குழுக்கள் முதல் பரிசு 1,00,000. 1,00,000 ரொம்ப கம்மிப்பா, காசு தானே குடுக்கறோம். மணிப்பூர், அசாம், சிக்கிம், நேபாள் எதுல 10,00,000 நேபாள படிச்சனே. பூட்டானா? டிக்கெட் விலை என்ன? 10 ரூபாய். வாய்ச்சத்துக்கு விலை ஏத்துறதா? பா என்னம்மா பா, இதை பார், காய்கறி இன்னைக்கு வேணா நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். யோ பாத்தியா, காய்கறி வாங்க வச்சிருந்த காசுல லாட்டரி சீட்டு வாங்கிடுச்சு. நல்ல பொம்பள. இந்தா ரெண்டு குழந்தைங்க. ஆமா, உன் புருஷன் என்ன வேலையில இருக்காரு? உண்மையை சொன்னா நம்மளை பத்தி கேவலமா நினைச்சிருவாளோ? எதுக்கு விகிட்ட போய் அதெல்லாம்? எஸ்பார்ட் பெரிய பிசினஸ், ரொம்ப பாப்புலர். என் மேல உயிரே வச்சிருக்காரு. யாராக 4-5 பங்கா 2-3 கார் வாங்கி கொடுத்துருக்காருன்னா பாத்துக்கேன். ஆனா உன பார்த்து தெரியவே இல்லையே. எனக்கு சின்னதுல இருந்து இதெல்லாம் பிடிக்காத கீதா, நான் ரொம்ப சிம்பிள் ஆச்சே. 4 கார் வச்சுட்டு நடந்து வரேனா? அவ்வளவு சிம்பிளா நீ? அது வந்து கீதா, 2 குழந்தைங்க ஆயிப்போச்சா, உடம்பு கொஞ்சம் சத போட்டுருச்சு. அதான் டெய்லி காலையில கொஞ்சம் நடந்தா மெலிவேன்னு அவர் சொன்னாரு. அதான் நடந்து போயிட்டு இருக்கேன். உன் வீடு எங்க இருக்கு? அண்ணா நகரியே. வா, கார்ல டிராப் பண்றேன். ஐயோ, நடந்து போன தானே, கார்லயே வரல. ஒரு நாள் கார்ல போனா வெயிட் ஒண்ணு ஏறாது. வா போலாம், பேசிக்கிட்டே போலாம்ல. இன்னும் என்ன இருக்கு பேசுறது? என்னடி ஒண்ணு பேசாம? ஒண்ணு இல்ல. இந்த கார் என்ன விலை இருக்கும்? கிண்டலா, 4-5 கார் வச்சிருக்க, உனக்கு கார் விலை தெரியாதா? இல்ல இல்ல, இதே மாதிரி ஒரு கார் போன வாரம் வாங்கினோம், அதான் விலை முன்ன பின்ன இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். ஐயோ, பேசிட்டே ரொம்ப தூரம் வந்துட்டோம். எங்க உன் பங்களா? அதான் தேடிட்டு இருக்கேன். உன் பங்களாவ நீயே தெரியா? என்ன விஷயம் தெரியுமா? 2-3 பங்களா இருக்கு எனக்கு. அதான் சமயத்துல யாருன்னா கேட்டா நானே குழம்பிடுவேன். இதா இதா, நிறுத்து நிறுத்து நிறுத்து. உமா, நீ படிச்சப்ப எப்படி இருந்தியோ அதுல இருந்து கொஞ்சம் கூட மாறல. ஏன் இப்படி போய் சொல்லணும்? நீ வசதியானவன் போய் சொன்னாதான் நான் உன்ன மதிப்பேன் நினைச்சியா? உன் புருஷன் ஒரு பெரிய பிசினஸ் மேன் சொல்லி நீ என்ன மட்டும் ஏமாத்தல. உன் புருஷன் அவர் பாக்குற வேலை எல்லாத்தையும் அவமானப்படுத்திட்ட. உமா, அவங்கவுங்க குடும்பம் அவங்கவுங்களுக்கு சொர்க்கமா தெரியணும், இல்லைன்னா வாழ்க்கையும் நரகமாயிடும். இனிமேலாவது இருக்கிறத வச்சுட்டு திருப்தியாரு, இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் உன்னைய நீ ஏமாத்திக்குவ. பாவி, நடு ரோட்ல அம்போன் விட்டுட்டு போயிட்டான். இருக்கிறத வச்சு திருப்தி ஆயிடணுமா? பெருசா சொல்லிட்டு போறான், எனக்கு தெரியாதா? நமக்கு வசதி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவள சொல்லி தப்பு இல்ல, காய் நிறைய சம்பாதிக்க தெரியாத என் புருஷனை சொல்லணும். என்னவோ பா, இருக்கேன். வாய் நிறைய கூப்பிடுறதுல ஒண்ணும் குறைச்சல்ல. வந்துட்டங்க. ஆமா, இன்னைக்கு என்ன இவ்வளவு நேரம்? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்தது, அதோட. ஆமா, பெரிய வேலை. கொடுக்கற சம்பளம் வாய்க்கும் வயத்துக்கும் பத்தல, இவ்வளவு சிரமப்பட்டு இந்த வேலை செய்யணுமா? வழக்கமான உன் பல்லவி ஆரம்பிச்சிடாத. ஆபீஸ்ல வேலை இருந்தது மட்டும் இல்ல, நடந்தே வந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. நடந்து வந்தீங்களா? பஸ் என்னாச்சு? பஸ் எல்லாம் ஓடல, டிரைவர்ஸ் எல்லாம் ஜாஸ்தி சம்பளம் கேட்டு ஸ்ட்ரைக் பண்றாங்களா? பாத்தீங்களா, அப்ப சம்பளம் பத்தல நான் மட்டும் சொல்லல. ஏங்க, நீங்க நடந்து வர்றத அக்கம் பக்கத்துல உள்ளவங்க பார்த்தா என்ன நினைச்சுக்குவாங்க? வந்தாவா ஆட்டோல வர வேண்டியதானே?
ஆட்டோல வந்தா 30-40 செலவாகும். அந்த பணத்தை மிச்சப்படுத்தினா டேப் ரெக்கார்டர் வாங்கலாம்ல, அதான் நடந்து வந்தேன். ஒரு சின்ன டேப் ரெக்கார்டர் வாங்க இவ்வளவு கஷ்டப்படணுமா? என்ன செய்யறது, தேவை நிறைவேறணும்னா கஷ்டப்பட்டுதான் ஆகணும். சொல்ல கேட்க மாட்டேங்கிறீங்க. மத்தவங்களை மாதிரி நீங்களும் லெஞ்ச வாங்குறீங்கன்னா இப்படி எல்லாம் சிரமப்பட வேண்டியது இல்லல்ல? சிரமப்படாம இருக்கலாம், ஆனா நிம்மதி போயிடும். சரி சரி. ஆமா, இன்னைக்கு நம்ம கல்யாண நாள், அதை மறந்துட்டியா? வருஷத்துல வர்ற ஒரே ஒரு சந்தோஷமான நாள், அதை நான் மறப்பேனா? குழந்தைங்களை எல்லாம் தூங்க வச்சாச்சு, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, நான் வந்துடுறேன். இந்த பூ விழுறத பார்க்கும் போது உனக்கு என்ன தோணுது? உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க. இயற்கையை நமக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்குல்ல? வெறும் பூவை போட்டு ஆசீர்வாதம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்புறம் நிறைய வெள்ளி காசா போட்டு ஆசீர்வாதம் பண்ணி இருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஐயோ, ஏன் சிரிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, புரியுதுங்க, எனக்கு புரியுது. இதுக்கு எப்ப பார்த்தாலும் பணத்துலதான் குறைந்து தானே சிரிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தினமும் நம்ம கல்யாண நாளா இருந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நீ எப்பவும் என் பக்கத்துல இருப்ப, அது என்னமோமா, எப்பவும் ஆரவணப்பிலே இருக்கணும் போல தோணுது. ஏன் தோணாது? ஒரு பைசா கூட செலவில்லையே. கோவிச்சுட்டீங்களா? என்ன செய்யறது, என் புத்திய மாத்த முடியல, சொல்லிட்டேன். என்னமோ, போங்க. இனிமே அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள், சரிங்க? சரிங்கண்ணா. யாருக்கு யாரு ஆர்வம் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. வீட்டுக்கு வீடு வாசப்படுங்கிற மாதிரி எல்லா வீட்லயும் இதே கதை தான். நமக்கும் மனசு இருக்குங்கறத அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. நம்மள வேற சுகத்தர மிஷினா தான் ஆம்பளைங்க நினைக்கிறாங்க. இந்த ஆம்பளைங்க செய்யற கொடுமைக்கெல்லாம் முதல்ல ஒரு முடிவு கட்டியாகணும். காலம் காலமாக நடந்து வரும் இந்த ஆண்களின் கொடுமைகளுக்கு முடிவு கட்டவே நான் இந்த பாம்பு புற்றில் எத்தனையோ வருடங்களாக தவம் இருக்கிறேன். என் தவத்தின் பயனாக காளை ஆம்பாள் எனக்கு உல்டா புல்டா லேகியத்தை தந்துள்ளார். இதை நான் தங்களுக்கு தருகிறேன். இந்த உல்டா புல்டா லேகியத்தை நீங்களும் சாப்பிட்டு உங்களை அடிமை போல் நடத்தும் ஆண்களுக்கும் தாருங்கள். தாயே, இத நாங்களும் சாப்பிட்டு எங்க புருஷனுக்கு கொடுத்தா என்ன நடக்கும்? எல்லாமே தலைகளாக மாறிவிடும். இதுவரை நீங்கள் அவர்களுக்கு செய்த பணிகளை அவர்கள் உங்களுக்கு செய்வார்கள். நீங்கள் அவர்களிடம் பட்ட அவஸ்தைகளை அவர்கள் உங்களிடம் படுவார்கள். தாயே, கேக்குறேன், தப்ப நினைச்சுக்காதீங்க. இந்த உல்டா புல்டா லேகியத்தை சாப்பிட்டா உண்மையிலே எல்லா ஆம்பளைங்களும் மாறிடுவாங்களா? என்னிடம் இருந்து இந்த லேகியத்தை வாங்கி சாப்பிட்ட பெண்கள் சந்தோஷமாக வாழ்வதே அந்த மங்கம்மா பட்டினம் போய் பாருங்கள். வெரி குட், நல்ல மார்க் வாங்கிருக்க. இதே மாதிரி நல்லா படிச்சு என்ஜினியர் ஆகு. ஒரு இன்ஜினியர் கே இப்போதே தான் நான் டாக்டர் படிக்க போறேன். ஆ, நீ என்ன படிக்க போற? பிஏ பிஎல்? இல்ல, எம்பிபிஎஸ். ஐஏஎஸ்? அப்புறம் என்னதான் ஆக போறீங்க? நான் சினிமா நடிகை ஆக போறேன். அடி அப்பா. என்ன, ரெண்டு பேரும் அப்பா கதை கடிக்கிறீங்க, கோயில் முட்றீங்களா? வாங்க, குழந்தைங்களை என்ன லட்சணத்துல வளர்த்து வச்சிருக்க பாரு. என்ன ஆக போறேன்னு கேட்டா நடிகை ஆக போறேங்கிறா. ஏன் டீச்சர் அப்படி சொன்ன? இல்லம்மா, பிஏபிஏ படிச்சா வக்கீல் ஆக முடியும், எம்பிபிஎஸ் படிச்சா டாக்டர் ஆக முடியும், ஐஏஎஸ் படிச்சா கலெக்டர் ஆக முடியும், நடிகை ஆனதாலும் முதலமைச்சர் ஆக முடியும். அவ சொன்னதுல என்னங்க தப்பு? நடிகையானவே நிறைய சம்பாதிக்கலாம், முதலமைச்சரான சொல்லவா வேணும்? என் செல்லம் ஒன்னாலதான் குழந்தைங்க எல்லாம் கெட்டு போகுது. இப்ப என்ன கெட்டு வச்சுக்கிறீங்க? உங்களுக்கு தான் ஒழுங்கா கை நிறைய சமாளிக்க தெரியல. ஏதோ சின்ன பொண்ணு அவ என்னமோ சொல்றான், அதையும் கெடுத்துருவீங்க போல இருக்க. கோடி வீட்டு கீதா இருக்கல, 4 பவுல்ல ரெட்டாவட சங்கிலி வாங்கி போட்டுருக்கா. வாங்கி போட்டுட்டாலும்
என்ன Very good. இந்த ப்ராஜெக்ட் பெரிய சக்சஸ் ஆகும். Thank you sir. Sir. Yes. ஹோட்டல் ப்ராஜெக்ட் சம்பந்தமா பேச வெல்கம் குரூப்ல இருந்து ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க. My goodness. ஏதோ ஞாபகத்துல அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன். என் பொண்ணு இன்னைக்கு அமெரிக்கால இருந்து வரா. ரிசீவ் பண்றதுக்கு ஏர்போர்ட் போனும். டிரைவர் அம்சா கோச்சுக்குவா. என்ன பண்றதுன்னு தெரியலையே. பரவாயில்ல சார். இது முக்கியமான மீட்டிங். நீங்க அட்டன் பண்ணுங்க. நான் வேணா ஏர்போர்ட்டுக்கு போய் உங்க டாட்டர் ரிசீவ் பண்ணிட்டு வரேன். Thank you. சார் ஆபீஸ்ல பிஸியா இருக்காரு அதான் என்ன சார் வாங்க பாக்குறது டிரைவர் வேலை ஸ்டைல் கொண்டு குறைச்சல சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்க லக்கேஜ் எடுத்துக்கிறது இதுக்கு முன்னாடி மாட்டு முடிய ஓட்டிட்டு இருந்த இவ்வளவு மெதுவா போற வேகமா போற இவ்வளவு வேகமா போறது இதுக்கு முன்னாடி ஏரோப்ளேன் ஓட்டிட்டு இருந்தேன் யூ ரேஷ் டிரைவிங் பயமா எனக்கா சரி சரி போய் ஒரு ஐஸ்கிரீம் ஆயிட்டு வா ஏற்கனவே பம்பளி மாஸ் மாதிரி இருக்கா இதுல ஐஸ்கிரீம் வேற சொல்லிட்டே இருக்கல போய் ஒரு ஐஸ்கிரீம் ஆயிட்டு வா போ கொஞ்சம் இறங்குறீங்களா ஏ இறங்குங்க சொல்றேன் வீட்டு அட்ரஸ் ஞாபகம் இருக்கா இருக்கே நம்பர் 7 ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் போட் கிளப் ஏ ஆட்டோ புடிச்சு வாங்க என் டாக்டர் வந்து நினைக்கிறேன் அப்புறம் பேசலாம் ஓகே டாடி மாமா பிரியா ஜர்னி எல்லாம் எப்படி இருந்தது அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் முதல்ல அந்த பூல வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணுங்க யாரம்மா சொல்ற அதா ஒரு யூஸ்லெஸ் டிரைவர் ஏர்போர்ட் காமிச்சிருந்தீங்களே அவனே தான் அவன் டிரைவர் இல்லம்மா நம்ம கம்பெனி சீஃப் இன்ஜினியர் பாலு என்ன பிசினஸ்ல பாட்டல் ஆகிட்டீங்க எப்ப பிரியாவை லைஃப் பார்ட்னர் ஆக்க போறீங்க இப்பதானே ஊர்ல இருந்து வந்திருக்கா மோகன் கல்யாணத்தை பத்தி அவகிட்ட பேசுறேன் ஓகே சாந்தமா சாந்தமா என்னம்மா நானும் எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் வெளியே போறோம் வீட்டையும் குழந்தைகளையும் பாத்துக்கிறீங்களா சரிம்மா எங்க போறோம் கேட்க மாட்டீங்களா எங்க போறீங்க டிவில ஜோடி படுத்த நிகழ்ச்சிக்காக எங்களை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் 5000 ரூபாயும் பட்டுப்படவையும் பரிசுக்காக ஒண்ணும் போல எங்க ஜோடி படுத்ததை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுமே வர 26ஆம் தேதி உங்க வீட்டு டிவிலையும் வரும் மறந்துடாதீங்க குடிக்கிறது கூழு கொப்பளிக்கிறது பன்னீரா என்ன லைட்ட போட்டானா
ஐயோ சிக்னல் போட்டான், கடவுளே ஜோடி பொருத்தம், ஏதாவது மாட்ட சொல்லுங்க. என்ன என்னமா செய்ய சொல்ற? இல்ல நான் மட்டும் என்ன செய்ய போறீங்க? ஏன் அப்படி பாக்காதீங்க, இப்படி திரும்புங்க. இந்த கோண வாய் சாந்தி மச்சின குருட மாதிரி கிளாஸ் போட்டு உட்காந்துருக்கான், இப்படி பாருங்க. சில்லறல போயா? ஐயா பத்து காசுனா போடுங்க ஐயா. போயா சொல்றல, நான் தட்டு வச்சு பிச்சைக்காரன், இவன் கார் வச்சு பிச்சைக்காரன். அம்மா தாயே, ஆ பத்து ரூபா மகராசே. என்ன பத்து ரூபா போடுற? அதுல ஒரு விஷயம் இருக்குங்க, ரொம்ப நேரமா அந்த சாந்தி மச்சனை நம்மள ஒரு மாதிரி மட்டமா பாக்குறான். நம்ம ஆட்டோல வந்திருக்கோமா, அவன் கார்ல வந்திருக்கானா, அஞ்சு பைசா கூட பிச்சை போடல. நாம பத்து ரூபா போட்டிருக்கோம்னா அவனோட நம்ம தானே பெரிய ஆளு, உனக்கு திருத்தவே முடியாது. இந்த இனிய மாலை பொழுதில் நேயர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஜோடி பொருத்தம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். முதல் ஜோடி, உங்க பேர் என்னம்மா? ஓகே, மிஸ்டர் பாலு, நான் உங்க மனைவி கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். அந்த கேள்விகளுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பதில் சொல்றீங்களான்னு பார்க்கணும். கொஞ்சம் வெளியில் இருக்கீங்களா? ஓகே சார, இந்தம்மா. கேக்குற கேள்விக்கு தைரியமா பதில் சொல்லணும். சரிங்க உமா அவர்களே, நீங்க டிவியில எந்த நிகழ்ச்சியை விரும்பி பாப்பீங்க? ஸ்டார் டிவி, பிபிசி, பிரெயின் ஸ்பாட், அந்த மாதிரி தான் ஜாஸ்தி பாக்குறது. கேமராவையே பார்த்து பதில் சொல்லுங்க. என்ன பார்த்து பதில் சொல்லுங்க? அதாவது நீங்க வந்து பிபிசி, பிரெயின் ஸ்பாட், ஸ்டார் டிவின்னு சொன்னீங்க. நம்ம ப்ரோக்ராம், தமிழ் ப்ரோக்ராம் எதை விரும்பி பாப்பீங்க? தமிழ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அவ்வளவா பாக்குறது இல்லைங்க, எப்பவுமே பிபிசி, ஸ்டார் டிவி தான் பாப்பேன், மிஸ்ஸே பண்ண மாட்டேன். இந்த ஜோடி பொருத்தும் நிகழ்ச்சி திருமதி உமா அவர்களே, நீங்களும் உங்க புருஷன் கடைசியா போன வெளியூர் அது? நாசிக். நாசிக்? ஓ நாசிக். எங்க? எங்கன்னு தெரியலங்க, நான் ரொம்ப தூரம் ட்ரெயின்ல போகணும். அந்த நாசிக்ல நீங்க பார்த்த இடங்கள்லயே உங்களுக்கு பிடிச்ச இடம் அது? ரொம்ப நாளா இருக்கு இந்த நோட் அச்சடிக்கிற இடம் இல்லீங்களா, பாக்கணும்னு ஆசை. உள்ள போய் நல்லா சுத்தி பார்த்தோம். இத பாருங்கம்மா, இப்போ உங்க முன்னாடி எட்டு லட்சுமிகள், அஷ்டலட்சுமிகள் வந்து நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு லட்சுமி உங்க வீட்டுல பர்மனண்டா தங்க தயாரா இருக்காங்க. அப்ப எந்த லட்சுமியை நீங்க விரும்புவீங்க? இதுல என்ன சார் சந்தேகம், தனலட்சுமி தான். என்னமா டக்குனு பதில் சொல்றீங்க, மத்த லட்சுமி எல்லாம் பத்தி திங்க் பண்ணவே இல்லையா? யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல சார், தனலட்சுமி வந்துட்டா எல்லா லட்சுமியும் கூடவே வந்துருவாங்க. பணம் தான் சார் முக்கியம். இப்ப உங்க கணவர்கிட்ட இதே கேள்விகளை கேக்குறேன். மிஸ்டர் பாலு வாங்க கொடுங்க. இப்போ உங்க மனைவி டிவியில விரும்பி பாக்குற நிகழ்ச்சி எது? இந்த கேள்விக்கு எனக்கு எப்படி பதில் சொல்லுன்னு தெரியல. உங்க மனைவி பதில் சொல்லிருக்காங்க, நீங்களும் தைரியமா பதில் சொல்லலாம். உங்க மனைவி டிவியில விரும்பி பாக்குற நிகழ்ச்சி எது? எங்க வீட்ல டிவி இல்ல. இந்த பிபிசி, பிரைம் ஸ்போர்ட்ஸ், ஸ்டார் பிளஸ் இதெல்லாம் அதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைதான், ஆனா டிவி இல்ல. அது மறந்துட்டு போல இருக்கு, இப்பதான் சார் ரிப்பேர் ஆச்சு. இதுக்கு முன்னாடி பிபிசி, ஸ்டார் டிவி. நீங்க கேளுங்க சார். இப்போ நீங்களும் உங்க மனைவியும் கடைசியா போன வெளியூர் அது? நாசிக். அந்த நாசிக்ல நீங்க விரும்பி பார்த்த இடம் அது? நாசிக்கே விரும்பி பார்க்க வேண்டிய இடம் தான். அதாவது ராஜவம்சத்துல பிறந்திருந்தாலும் பணம் இல்லாம புருஷனும் பொண்டாட்டியும் சந்தோஷமா வாழ முடியும்னு ராமர் சீதையும் ப்ரூவ் பண்ண இடம் அது. ஐயோ அங்க கூட போய் பார்த்தோம், ஆனா முக்கியமான இடம் ஒரு இடம் போய் பார்த்தோம் சார். நோட், நீங்க பேசக்கூடாது, பேசக்கூடாது. அது வந்து இவங்க கம்பல் பண்ணாங்க போனோம், ஆனா வாட்ச்மேன் உள்ள உள்ள வீட்டுக்குள்ளே வந்து தங்கறதுக்கு தயாரா இருக்காங்க. நீங்க எந்த லட்சுமி வேணும் கேப்பீங்க? தைரியலட்சுமி. ஏன் தைரியலட்சுமிங்கிறீங்க? வேற எந்த லட்சுமி போனாலும் தைரியலட்சுமி இருந்தா சமாளிச்சிடலாம். உங்க மனைவி தனலட்சுமின்னு சொன்னாங்க? தப்பு. என்னன்னு தெரியலையே, இவர் என்னத்த சொல்றாரு? சும்மா இருங்க. மாலா, இவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் எவ்வளவு? சைபர். என்ன சைபர், இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க சைபர்ங்க இந்த அம்மா கணக்கு போடுது. பாருங்கம்மா, நீங்க உங்க வாழ்க்கையில பணம் தான் பிரதானம் அப்படிங்கிற அப்ரோச்ல இருக்கிறீங்க, ஆனா உங்க புருஷன் அந்த அப்ரோச்ல இல்ல. அதனால உங்களுக்கு கிடைக்கும் என்ன சார்? நீங்க நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார், இந்த வாரம் நீங்க இந்த ப்ரோக்ராம் பண்றீங்க, இந்த டிவி காரங்க சரியா துட்டு கொடுக்கலனா நீங்க இந்த ப்ரோக்ராம் அடுத்த வாரம் பண்ணுவீங்களா சார்? இத விட காசு வேற ஒரு டிவி காரங்க குடுக்கறதுனா நீங்க போறீங்களா மாட்டீங்களா? அட, நீங்க சும்மா இருங்க, வேற ஒருத்த வந்து சொந்தமா டிவி தரங்க துட்டு தரேன், நீங்க போக மாட்டீங்களா சார்? காசு தான் சார் எல்லாத்துக்கும் முக்கியம், இவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க? ஸ்டீல் டபடாவும் பட்டுப்படையும் வாங்க தான் சார் வந்திருக்காங்க, பணம் தான் முக்கியம், பணம் இல்லனா ஒண்ணு நடக்காது. அட, நீங்க வாங்க பேசாம. ஒரு நிமிஷம் நீங்க போடாதீங்க, உங்களுக்கு ஆறுதல் பரிசு உண்டு. எதுக்கு ஆறுதல் பரிசு? யாருக்கு முத பரிசு வாங்கணும்னு வந்திருக்கோம், ஆறுதல் பரிசு நீங்களே வச்சுக்கங்க. நீங்க வாங்க வீட்டுக்கு, உங்களுக்கு வச்சிருக்கேன் சார். உங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில தைரியலட்சுமி தேவை சார். அடமா மாயா
மசாலா பால் கொடுத்து அசுத்துற ராத்திரி பகல கண்ணு முடிச்சு சீட் ஆடிட்டு இருக்கீங்கல்ல, உடம்பு சூடா இருக்கும். ரொம்ப நக்கலா பின்னிடுவோம், பின்னி போடி உள்ளார போடி உள்ளார. என்னடா? ஒண்ணு இல்ல, எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், இல்லனா அவ கோச்சுக்குவா. டேய் என்ன செய்ய உனக்கு? ஐயோ நான் மறந்துட்டேன், நான் போய் சமையல் பண்ணணும். டேய் நீ இப்ப இங்க இருக்கிய, நீ போறியா? ஐயோ என் பொண்டாட்டி பழமும் என்னாச்சு? எல்லாரும் ஓடுறானுங்க. வளைய வளையமா போகுது அப்படி. என்னையா அந்த மாதிரி முடிச்சிருக்க? என் பார்வை அப்படி தாங்க. என்னங்க நீங்க நிக்கிறீங்க, உட்காருங்க. மே கமின்.
I am Sundar, manager AB Builders. Please sit down. Thank you. Mr. Balu, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு நீங்க தான் மெயின் காரணம்னு நாங்க கேள்விப்பட்டோம். உங்க திறமைக்கும் நீங்க வாங்குற சம்பளத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். என்ன சொல்ல வரீங்க? நீங்க எங்க கம்பெனிக்கு வேலைக்கு வந்தா இதை விட அதிக சம்பளம் நாங்க தரோம். அது மட்டும் இல்ல, நீங்க தங்குறதுக்கு குவார்ட்டர்ஸ் கார் கூட தரோம். என் சம்பளம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா மிஸ்டர் ராஜசேகர் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது. ஐ எம் சாரி, என்னால் நம்பிக்கை துரோகம் செய்ய முடியாது. அது மட்டும் இல்ல, நான் எப்பவுமே இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறவன், பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது இல்ல. யூ கேன் கோ பிளீஸ். என்ன மெடிச்சிட்டு போற? ரோட்ல பேப்பர் படிச்சு வந்து என்ன இடிச்சுட்டு பேசுறிய? போம சருகா, நான் தான் பேப்பர் படிச்சா நீ ஒதுக்கி போயிருக்கலாம்ல. ஓ, அந்த பொம்பளைகளுக்கு என்ன வாய்ப்பா? அடாடாடாடா, வீடோட நான் சொல்லி காலி பண்ண வைக்கிறேன். இருமா, அவங்கள காலி பண்றது இருக்கட்டும். இன்னைக்கு தேதி என்ன? 8. உங்க வாடகை பணம் என்னாச்சு? இதெல்லாம் ஆம்பளைங்க விஷயம், நீங்க அவர்கிட்ட பேசிக்கங்க. என்னமா அது? அவர்கிட்ட கேட்டா உங்ககிட்ட கேட்க சொல்றாரு, உங்ககிட்ட கேட்டா அவர்கிட்ட கேட்க சொல்றீங்க. என்ன விளையாடுறீங்களா? இந்த பாருங்க, மரியாதையா வீட்டை காலி பண்ணுங்க. நாங்க கூட அதான் முடிவு பண்ணிருக்கோம். ஏற்கனவே பெருசா ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். வரா கொண்டு மாதிரி திரும்பி வீட்டை வச்சுட்டு வாடகை வாடகை என்றீங்களே. கரண்ட் கிடையாது, பல்பு கிடையாது, தண்ணி கிடையாது. இதுல இருக்கிறவங்களுக்கு நீ தான் துட்டு கொடுக்கணும். மூஞ்சா பாரு. ஹலோ சார். ஹலோலாம் இருக்கட்டும், வாடகை பணத்தை உங்க வீட்டுக்காரிட்ட வாங்கி சொல்லி சொன்னீங்கல்ல. ஆமா, அவங்க கிட்ட கேட்டா உங்ககிட்ட கேட்க சொல்றாங்க. என்ன டிராமா ஆடுறீங்களா? வீட்டுக்காரனா உங்களுக்கு இழிச்சு வாங்கினா போச்சா? சாரி சார், உங்க வாடகை பணத்தை இன்னும் ஹாஃப் அவர்ல கொடுத்துறேன். 5, 8. மா மா, இங்க தானே இருக்க, ஏன் இப்படி கட்டிட்டு வரீங்க? ஹவுஸ் ஓனர்ட்ட தர சொல்லி வாடகை பணம் தந்தனே, அத ரசிங்க. என்ன நீங்க வர வர கணக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க? கணக்குக்காக கேட்கல, அவமானப்பட்டதுனால கேக்குறேன். அந்த பணத்தை என்ன செஞ்ச? லாட்டரி டிக்கெட் வாங்கினேன். 1000 ரூபாய்க்கு லாட்டரி டிக்கெட் வாங்கினா? ஆமா, உங்களுக்கு கை நிறைய சம்பாதிக்க தெரியாதப்ப அதிர்ஷ்டத்தை நம்புற தவிர வர வழி தெரியல. இந்த பாருங்க, 1 நம்பர்ல 1,00,000 ரூபா போச்சு. என்ன தலை வலிக்குதா? வலி தலையில மட்டும் இல்ல, வாழ்க்கையிலும் தான். என்னைக்காவது ஒரு நாள் லாட்டரி டிக்கெட் அடிக்க போகுது, அன்னைக்கு சந்தோஷப்பட போறீங்க. உன்னை திருத்தவே முடியாது. என்னவோ போங்க. ஐயோ ஏங்க, 1 சைபர்ல 5,00,000 ரூபா போச்சுங்க. வாடி, எங்க சுத்திட்டு வர? எனக்கு அது குடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இது சாப்பிடுங்க. என்னது? பிரசாதம், உங்களுக்காக கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வந்திருக்கேன். என்னன்னு வேண்டிக்கிட்ட? நீங்க லிட்டர் லிட்டரா குடிச்சாலும் உங்க லிவருக்கு ஒண்ணுமே ஆக கூடாதுன்னு. ஏய், படி தாண்டி நீ கோயிலுக்கு போனாலும் உண்மையிலே நீ பத்னிங்கத நிரூபிச்சிட்ட. கொண்டா பிரசாதம் இல்ல. என்னென்ன இழிச்சு வாய் நினைச்சிட்டு இருக்கியா? ஏங்க, பிரசாதம் சொல்லி இந்த விஷத்தை கொடுத்து என்ன ஒரே அடியா மேல அமிச்சிடலாம்னு பாக்குறியா? என்னங்க நீங்க, கல்லு குடிச்சாலும் கனவு, புல் அடிச்சாலும் புருஷன்னு வாழ்ந்துட்டு இருக்க, நான் உங்களுக்கு விஷம் கொடுப்பேனா? முதல்ல நீ சாப்பிடு. ஓம் சாந்தி. என்னங்க உங்களுக்கு என்ன வேணுங்க? ஏய் ஊத்து. என்ன சின்ன குழந்தை நினைச்சியா? கிரேப் போட்டு தர மாதிரி தர. சாரிங்க. என்னடே, நானும் எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன், நீங்களும் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் சொல்லிட்டே இருக்கீங்க. என்ன விஷயம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க டாடி. இப்ப சொல்லிட்டா த்ரில் போயிடுமா? மோகன் கூட போ, எல்லா விஷயமும் தெரியும். பாய். மிஸ் கோபி, அந்த மோட்டரை உடனே பிக்ஸ் பண்ணுங்க. அம்மா வீட்டை பக்கம் எந்த நேரம் வரலாம்? ஓகே. சர்ப்ரைஸ் நியூஸ் என்னன்னு நான் இப்ப சொல்றேன். டாடி இந்த வீட்டை கல்யாணத்துக்கு பிரசன்ட் பண்ண போற. இது டிராயிங் ரூம், டைனிங் ஹால், உள்ள கிச்சன், மேல போலாம். உன் கல்யாணத்துக்கு பிரசன்ட் பண்ற வீடாச்சே, அதனால நானே இருந்து பார்த்து பார்த்து கட்டினேன். வீடு ரெடி ஆயிடுச்சு, நீ மட்டும் ஓகே சொன்னா போதும், உடனே கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கம், இதான் பெட்ரூம். இட்ஸ் பியூட்டிஃபுல். ஒன்ன விடவா?
இந்த எனக்கு பழக்கம் இல்ல. ஃபாரின்ல போயிட்டு வந்திருக்க? ஃபாரின் போனது படிக்கிறதுக்கு. இப்படி கீழ்த்தரமான பழக்கங்களை கத்துக்கிறதுக்கு இல்ல. ஓகே அது சரி. உனக்கு வரப்போற மாப்பிள யாருங்கிற சர்ப்ரைஸ் நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். யாரு? அந்த லக்கி ஃபெலோ நான் தான். உனக்கும் எனக்கும் கல்யாணமா? ஆமா, நானும் அப்பாவும் பேசி முடிவு எடுத்துட்டோம். டாடி முடிவு பண்ணா போதுமா? நான் முடிவு பண்ணணும். எனக்கு என்ன குறைச்சல்? பணம் பர்சனாலிட்டி ரெண்டும் இருக்கு. மேனஸ் இல்லையே. என்னடி பேச போற? நீ தான் வைஃப். ஷட் யுவர் மவுத். வாயை மூடுமா? அவன் உதட்டி முன்னாடி அதுக்கப்புறம் எப்படி வேண்டான்னு சொல்ல? சீலிங் ஒர்க் இங்கிட்ட ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் அந்த லெஃப்ட் சைட் பேஸ்மெண்ட் கூட அந்த டைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். அந்த ஃபென்சிங் வந்து இன்னைக்கு ஆள் வர சொல்லியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் கேட்டை முடிச்சிருங்க. ஓகே ஓகே. தேவை அங்க கலப்படம் நடக்குது. கலப்படமா? என்ன சொல்றீங்க? சிமெண்ட்ல மண்ணை கலந்துட்டு இருக்காங்க. அது கலப்படம் இல்ல, அப்படி கலந்தாதான் கட்ட முடியும். இப்ப சிரிச்சீங்களா? ஆமா. ஏன் இல்ல? உங்களுக்கு சிரிக்க கூட தெரியுமா? எப்ப பார்த்தாலும் கல் வந்துருச்சா மண்ணு வந்துருச்சான்னு பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு போர் அடிக்கல? என்ன செய்யறது? அதான் என் தொழில். தொழில் இருக்க வேண்டியதுதான், ஆனா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். மைக்கேல் ஜாக்சன் சாங் கேக்குறீங்களா? இல்ல, எனக்கு இங்கிலீஷ் பாட்டு பிடிக்காது. இந்த மாதிரி சின்ன டேப் ரெக்கார்டர் வாங்கி ராத்திரியில கிளாசிக் சாங் கேட்டுட்டு அப்படியே தூங்கணும்னு ஆசை. சரி, பேசி ரொம்ப நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டோம், நான் போய் தொழில கவனிக்கிறேன். எஸ் மேடம். ஒரு சின்ன டேப் ரெக்கார்டர் வேணும். தரேன் மேடம். இது இருக்கே. சாரி மேடம், ஏற்கனவே இதை ஒருத்தர் வாங்கிட்டாங்க. ஓகே, இதே மாதிரி இன்னொன்று கொடுங்க. இது ஒன்னே ஒன்னுதான் இருக்கு, சப்ளை வேற இல்ல, வேற எங்கேயும் கிடைக்காது மேடம். இல்ல, எனக்கு நீங்க இதை தந்துதான் ஆகணும். உங்க கடை விலை என்னன்னு சொல்லுங்க, ஒரே செக்கா கொடுத்துறேன். இது என்ன பெரிய வம்பா போச்சு? வாங்கினவங்க இங்க இருக்காங்க மேடம், வேணும்னா போய் பேசி பாருங்க.
கேமராவா? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த டேப் ரெக்கார்டர் நீங்க வாங்கிருக்கீங்களா? ஆமாங்க. இது எனக்கு வேணும். என்ன விளையாடுறீங்களா? 1000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன், அந்த பணத்தை நான் கொடுத்துடுறேன். இல்லீங்க, இது கிடைக்காம காலையில இருந்து எத்தனை கடை ஏறி இறங்கிருக்கேன் தெரியுமா? இல்ல, இது எனக்கு வேணும். நான் ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா அடையாம விடமாட்டேன். சொன்ன கேட்க மாட்டீங்களா? நான் என் புருஷனுக்கு பரிசு கொடுக்கறதுக்காக ஆசையாசையா வாங்கிருக்கேன்னு சொல்றேன். பரிசையே பெருசா தந்தா? உங்க புருஷனுக்கு பெரிய டேப் ரெக்கார்டர் வாங்கி கொடுத்தா? கொடுத்தா சந்தோஷப்படுவாரு, ஆனா அதுக்கெல்லாம் 10000 ரூபாய் ஆகும். அந்த அளவுக்கு பணம் நான் எடுத்துட்டு வரல. பரவாயில்ல, நான் கொடுக்கறேன். என்ன கிண்டல் பண்றீங்களா? நாங்களும் இருக்கப்பட்டவங்க தான். ஹலோ, அந்த 10000 ரூபாய் டேப் ரெக்கார்டர் எடுங்க. இதோ எடுக்கிறேன்மா. தம்பி, அம்மாக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துவா. 1000 ரூபாய்க்கு தண்ணி கூட இல்ல. 10000 ரூபாய்னு சொன்ன உடனே கூல் ட்ரிங்க்ஸா? சரி, ரெண்டா கொண்டு வர சொல்லுங்க. நான் எத்தனை லோடுன்னு கரெக்டா செக் பண்ணீங்க. சரிங்க. Many many happy returns of the day. Thank you. எனக்கு பர்த்டே உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டேன்னு ஆபீஸ்ல ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. சின்ன கிஃப்ட். உங்க வாழ்த்து மட்டும் போதும், கிஃப்ட் எல்லாம் வேண்டாம். இந்த டேப் ரெக்கார்டர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த தெரியுமா? இல்லைங்க, நான் சொல்றத கேளு. வாங்கிக்கங்க, உங்களுக்கு பிடிக்கும். கேட்டீங்கன்னா மனசுக்கும் பிடிக்கும். இல்லைங்க, இப்ப நீங்க இதை வாங்கல, இங்க இருந்து கீழே குறைச்சிருவேன். நீங்க செஞ்சாலும் செய்வீங்க, கொடுங்க வாங்கிக்கிறேன். ஆனா இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். என்னம்மா டேப் ரெக்கார்டர்லாம் திருஷ்டி சுத்துறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, இதை எடுத்துட்டு வரச்ச அந்த டப்சா கண்ணி கோமதி முறைச்சுக்கிட்டே இருந்தா, அவ கண்ணு பற்றக்கூடாதுன்னு தான். ஹலோ, வெரி குட் வெரி குட். இந்த பெட்டி அங்கிட்டு வைங்க, ஓடுங்க. என்ன பாக்குற? உனக்கு அப்புறமா தரேன். நீங்க எனக்கு தர்றது இருக்கட்டும், உங்களுக்கு நான் பிறந்த நாள் பரிசா ஒண்ணு தரப்பறேன். என்னது? அம்மா, இது என்ன விலை? 10000 ரூபாய். உனக்கு எது அவ்வளவு பணம்? இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கியா? அதெல்லாம் கௌரவ குறைச்சலுங்க, ரொக்கமா கொடுத்து வாங்கின. ரொக்கமா கொடுத்தியா? பணம் எப்படி வந்துச்சு? அதிர்ஷ்ட காத்து நம்ம பக்கம் வீச ஆரம்பிச்சுங்க. சேர்த்து வச்ச 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு உங்களுக்காக சின்னதா ஒரு டேப் ரெக்கார்டு வாங்கலான்னு கடைக்கு போனேன். வாங்கிட்டேன். அங்க பார்த்தா பப்ளி மாஸ் மாதிரி ஒரு பொண்ணு பைத்தியக்காரி, நான் வாங்குற அதே டேப் ரெக்கார்டு தான் வேணும்னு நட முடிக்கலாம். தர முடியாதுன்ட்டேன். 10000 ரூபாய்க்கு பெரிய டேப் ரெக்கார்டு வாங்கி தரேன், இதை கொடுன்னு கெஞ்சரா? உங்களுக்காக வாங்குறதாச்சுன்னு யோசிச்சேன். 9000 ரூபாய் லாபம் வருதாச்சுங்க, ஏன் விடுவானே? அதான் அதை கொடுத்துட்டு இந்த டேப் ரெக்கார்டு வாங்கிட்டேன். நீ சின்னதா வாங்க டேப் ரெக்கார்டு, இதுவா பாரு. ஆமாங்க, இது எப்படி உங்க கையில வந்துச்சு? நீ சொன்ன பைத்தியக்காரி வேற யாரும் இல்ல, என் முதலாளியோட பொண்ணுதான். பர்த்டே கிஃப்டா கொடுத்தா. ஐயோ, அடாடாடாடா, இன்னைக்கு யார் முதல்ல முடிச்சுன்னு தெரியலங்க. 1000 ரூபாய் டேப் ரெக்கார்டு நம்ம கைக்கே வந்துச்சு பாருங்க. மொத்தத்துல 10000 ரூபாய் லாபம். என்னமோ போங்க. ஏங்க இத பாத்தீங்களா? நான் வாங்க போதுல கேசட்டே இல்லைங்க. இப்ப பாருங்க, ஒரு கேசட் இருக்கு, நீங்க பாத்தீங்களா? நான் கவனிக்கல. என்னமோ போங்க, ஒரு கேசட் லாபம். ஆன் பண்ணட்டுமா? பாலு, மனசுல இருக்கிறத நேர்ல சொல்ல முடியல, அதனால இந்த டேப் ரெக்கார்டர் மூலமா உங்ககிட்ட பேசுறேன். உங்களை முத முதல்ல பார்த்தப்போ நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டப்போ உங்களை ரசிக்க ஆரம்பிச்சேன். அன்னைக்கு என் கற்பை காப்பாத்துறப்போ உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு என்ன பேசுறதுன்னே புரியல. ஏன்னா என் மனசுல வெறும் நன்றி மட்டும் இல்ல, காதலும் இருந்திருக்கு. ஐ லவ் யூ பாலு. இந்த டேப் ரெக்கார்டர் உங்ககிட்ட கொடுக்குறப்போ இத கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னேன். இப்போ என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயி 2 குழந்தைங்க இருக்காங்க. அதனால என்ன, இனிமே அவருக்கு 2 பொண்டாட்டிங்க இருப்பாங்க. அவனுக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சும் அவனை காதலிக்கிறியா? அவரை காதலிக்க ஆரம்பிச்சப்ப கல்யாணம் ஆனது தெரியாதே. இப்ப தெரிஞ்சிட்டல, அவன மறந்துடு. மறந்துடுறேன், அவருக்கு கல்யாணம் ஆனதை மறந்துடுறேன். என்ன பேசுற நீ? டேடி, ஒருத்தர் பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு காதலிச்சா அது காதல் இல்ல. அதுக்காக கல்யாணம் ஆன அவனை கல்யாணம் பண்ணிக்கிறியா?
கல்யாண ஆறுக்கு முன்னாடியே கற்பழிக்க வந்தவனையா கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? இதுக்கு மேல என்னால ஆர்கியூ பண்ண முடியாது. நீங்க மட்டும் இல்ல, காதலை பத்தி யாராலுமே ஆர்கியூ பண்ண முடியாது. பிரியா, ஏதாவது அர்த்தத்தோட தான் பேசுறியா நீ? காதலுக்கு அர்த்தம் தேடுறது அர்த்தம் இல்லாதது. நீங்களே பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. டேடி தான் சொல்லிட்டு போயிட்டாங்க, எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆமா, உங்க மேல பைத்தியம் பிடிச்சிருக்கு. நான் உன்னை காதலிக்கல. நான் உங்களை காதலிக்கிறேன். I hate you. I love you. Are you crazy? I love you. Go to hell. I love you. உன்னை விட மாட்டேன், காதல் வரும் கேட்டேன்.
முருகா சண்முகா சரவணா வடிவேலா ஆறுமுகா கந்தா குமரா ஞான பண்டிதா, வாரத்துல ரெண்டு நாள் அஞ்சு ரூபா அர்ச்சனை தட்டு வாங்கி அர்ச்சனை பண்ற, என்னை இப்படி சோதனைக்கு ஆளாக்கிட்டே. அன்னைக்கு டேப்பர்கார கடையில 10,000 ரூபாய் எடுத்து தந்தப்ப என்னமோ அவளை பைத்தியக்காரி நினைச்சேன். கடைசியில என்ன பைத்தியக்காரி ஆக்கிடுவா போல இருக்க. என் வீட்டுக்கார மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் அழகா வசதி உள்ள ஒருத்தி லவ் லவ்னு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா எந்த அம்மனையும் கொஞ்சம் அசைஞ்சுதான் போவாங்க. அதான் பயமா இருக்கு. மண்டபத்துல நின்னு புலம்புற அளவுக்கு பண்ணிட்டியே, எனக்கு நீதான் ஒரு வழி பண்ணணும். என்னமா போ ஞான பண்டிதா. யார் பேருக்கு அர்ச்சனை? பாலு பிரியா. பாலு உமா ஞான பண்டிதா. அவளே என் மனசு நினைச்சுட்டு இருந்தே அவ பேரே வாயில வருதே, பொடி வச்சுட்டா போல இருக்கே. எனக்கு நீதான் ஒரு வழி காட்டணும். காசு கொடுக்காம ஐயர் ஏமாத்தியாச்சு. அதான் போன வாரம் 50 காசு கொடுத்தேன். சும்மாவா கொடுத்துட்டு இருப்பாங்க? இவ்வளவு தேங்க சட்னிக்கு தேவைப்படுமா? ஐயோ, இதெங்க இங்கே வர்றா? என் புருஷனை தான் பிடிச்சிருக்கானா? நான் கும்பிட சாமியை பிடிச்சிட்டாளா? ஞான பண்டிதா வாங்க. அர்ச்சனை ஆறு பேருக்கு. அவர் பேருக்கு. அவர் பேருக்கு என்ன? பாலு. கல்யாணம் ஆயிடுதா? அவருக்கு ஆயிடுச்சு, எனக்கு ஆகல. ஆனா அவருக்கு எனக்கு சீக்கிரம் ஆயிடும். ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் தேவன். டேய், என்ன திமிருந்தா ஏன் புருஷன் பேர் கல்யாணம் பண்ணுவ? ஓ, நீங்க தான் அவர் வைஃபா? நானே உங்களை மீட் பண்ணலாம் நினைச்சேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்களே வந்துட்டீங்க. பழக்காத, எந்த தைரியத்துல என் புருஷன் பேர் கல்யாணம் பண்ணாத சொல்லு. தைரியத்துல இல்ல, அவர் மேல வச்சிருக்கிற பாசத்துல. பாசம் வச்சிருக்கியா? என்ன லூசா நீ? அவருக்கு ரெண்டு பிள்ளைங்களும் அழகான பொண்டாட்டி நானும் இருக்கேன். இனிமே நானும் பொண்டாட்டியா இருக்கேன். என்ன பார்த்து அவனுக்கு இழிச்சு வர மாதிரி தெரியுதா? இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு போட்டீங்க. நீங்க ரெண்டு பேரும் கும்பிட சாமியை பாத்தீங்களா? முருகப்பெருமான் வலதைய பக்கம் வள்ளி, இடதைய பக்கம் தெய்வானை, அவருக்கே ரெண்டு. ஐயரே, உன்னை பஞ்சாயத்து பண்ண கூப்பிட்டமா? உள்ள போய் பூஜை பண்ணு போ. பஞ்சாயத்து இல்லமா, அனுபவத்துல சொல்றேன். எனக்கு ஆத்துல ரெண்டு தான் போங்க. உனக்கே ரெண்டா? பாத்தியாவுமா, இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. தெய்வானை நீ இருக்கேன், வள்ளியா நான் இருக்கேன். என் புருஷன் முருகனா? விட்டா அவரையும் கூட்டிட்டு உள்ள போய் உட்காந்து போல இருக்க. ரொம்ப பேசிட்டே போனீங்கன்னா நான் பொல்லாத விளையாடுவேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது? ஆமா, என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஆசைப்பட்டதை அடையாம விட மாட்டேன். 1000 ரூபாய் டேப் ரெக்கார்டருக்கு 10,000 ரூபாய் கொடுத்தப்பவே என்ன பத்தி நீ புரிஞ்சிருப்பேன். அதுக்காக 50,000 ரூபாய் கொடுத்து என் புருஷன் கூட்டி ஓடிலான்னு பாக்குறியா? 50,000 இல்ல, 1 லட்சம் தரேன். இது 1 லட்சமா? ஆண்டவ சன்னிதானத்துல பொண்டாட்டிக்கிட்டே புருஷனை பேரம் பேசுறியா? ஐயோ, என்னடா உறவு இது? பொம்பளைங்க உங்களாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. தேவத்துக்கிட்ட வியாபாரம் இருக்கு உங்களுக்கு. அவர் மேல வச்சிருக்கிற பாசத்துல தான் சொல்றேன். நான் அவர் கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிச்சா உனக்கு 1 கோடி ரூபாய் தரேன். அதனால அவரு, நான், நீ, உன் குழந்தைங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். நல்லா யோசிச்சு சீக்கிரமா ஒரு முடிவிட. பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் ஜாயே சர்வ விக்னோபாந்தி ஓம் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுவாமி. இன்னும் நீ தூங்கலையா? இன்னமும் 1 கோடி ரூபாய் கையில் வச்சுட்டு இருக்குமா? என்ன யோசனை? தூங்கு.
வந்தேன்னு பாக்குறியா? நான் எப்பவுமே சொன்னதை செய்வேன், செய்யறத சொல்வேன். கோயில்ல உனக்கு தரதா சொன்ன 1 கோடி ரூபாய் இதுல இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம ரெண்டு பேரோட சந்தோஷம் இதுல அடங்கியிருக்கு. சீக்கிரமா ஒரு நல்ல முடிவு எடுத்தா உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. முருகா, 1 கோடி 1 கோடி. குழந்தைங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். நல்லா யோசிச்சு சீக்கிரமா ஒரு முடிவிடு. மகாலட்சுமி வீடு தேடி வரும்போது அத வேண்டாம் சொல்லாதீங்க. மகாலட்சுமி மட்டும் வீடு தேடி வரப்போறது இல்ல, உங்க பொண்ணுக்கு ஒரு சக்களத்தையும் வீட்டோட வந்துட போறா. வந்தா வரட்டும். உலகத்துல எத்தனையோ பேர் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிட்டோம்னா கொடுத்த நடத்தலையா? இன்னொருத்தவர் கட்டிக்கு நானே சம்மதிக்கும் போது இவருக்கு என்னப்பா? அதுதான் எனக்கும் புரியல. மாமா, உமா உங்க சொந்த பொண்ணு தானா? என்ன மாப்பிள, இத்தனை வருஷம் கழிச்சு திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம்? என்னங்க, சொந்த பொண்ணு குடும்பத்துல இன்னொருத்தி வரத்துக்கு எந்த அப்பாவும் சம்மதிக்க மாட்டாங்க. அவன் நீ சும்மா இருமா. அவ இங்க வந்துட்டா கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், நகைநட்டு வாங்கலாம், இன்னும் எவ்வளவோ வசதியா இருக்கலாம். எங்களை சந்தோஷமா வச்சுக்கணும்னு இவருக்கு ஆசை இல்ல. வாய மூடி, இப்ப இருக்க வசதியில தான் நீ வாழ்ந்தாகும். ஜாஸ்தி பேசுன, அரைஞ்சு பல்ல ஊத்துருவேன். 1 கோடி இல்ல 100 கோடி கொடுத்தாலும் சரி, நான் எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதை ஞாபகத்துல வச்சுக்க. பொழைக்க தெரியாதவன். என்னமா? அம்மா சாப்பிடுவாங்கம்மா. எனக்கு பசிக்கலம்மா. அம்மா சாப்பிடுவாங்க. அட, சும்மா தொந்தரவு பண்ணக்கூடாது. பசங்க போய் படுத்து தூங்க போங்க. உமா சாப்பிட்டு ரொம்ப டயர்டா இருக்க. இருந்துட்டு போகுது, உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஆகட்டும், இப்படி இருக்கிறத விட சாவறதே மேல். புரியாமலே பேசிக்கிட்டு இருக்க. மறுபடியும் சொல்றேன், பணம் இருந்தா மட்டும் சந்தோஷம் கிடைச்சிடாது. பணம் இல்லைன்னா கௌரவம், அந்தஸ்து, மரியாதை எதுவுமே கிடைக்காது. பணம் மட்டும் தான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கியா? சரி, நாளைக்கு உங்க வேலையை ராஜினாமா பண்ணிடுங்க. சம்பளம் இல்லாம எப்படி வாழ்றது? இப்பதான் நம்ம பணம் வாழ்க்கை இல்ல. நீங்க புருஷனை அனுசரிச்சு போறதான் நல்ல பொண்டாட்டிக்கு அழகு. பொண்டாட்டி தேவையை பூர்த்தி செய்யறதுதான் நல்ல புருஷனுக்கு அழகு. முடிவா, பணத்துலதான் சுகம் இருக்குங்கிற இல்ல? இதுல என்ன சந்தேகம்? என்ன இன்னொருத்தி பங்கு போட்டுக்குவா, அதுல ஒண்ணும் நஷ்டம் இல்ல, லாபம் தான். நான் சம்மதிக்கலனா நீ சாப்பிட மாட்டேன். சாப்பிடுறேன், இந்த தூக்க மாத்திரை சாப்பிடுறேன், ஒரே அடியா செத்து போறேன். உங்களுக்கு நிம்மதியா இருக்கட்டும். சரி,
எப்ப நீ இந்த முடிவுக்கு வந்துட்டியோ நானும் ஒரு முடிவுக்கு வந்துடுறேன். உன் சந்தோஷத்துக்காக இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். இப்ப சாப்பிடு, மறுபடியும் இந்த சந்தர்ப்பம் கிடைக்காம கூட போயிடலாம். என்னுடைய அனுபவத்தில் ஒரு முடிவு எடுக்கணும். இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை, யோசிக்காமலா நான் கூட வந்திருப்பேன். அது மட்டும் இல்ல, இதுல என் பொண்ணோட வாழ்க்கை இருக்கு. அதனால நீங்க தான் இந்த பிரச்சனையை சட்ட ரீதியா தீர்த்து வைக்கணும். முதல் பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போது இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கணும்னா சட்டப்படி டைவர்ஸ் பண்ணணும் சார். டைவர்ஸ் எதுக்கு? ஊரலகத்துல எத்தனையோ பேர் ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்தலையா? அது சமுதாயத்துல சரியா வரலாம், சட்டத்துல சரியா வராது. நீ டைவர்ஸ் பண்ணாதான் உன் புருஷன் இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்க முடியும். உமா ஒரு நிமிஷம், பாத்துமா மாப்பிள மனச மாத்திர போறாரு. உமா இப்ப ஒண்ணு கெட்டு போகல, நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு. என்ன என்ன யோசிக்கிறதுக்கு? அப்ப என்ன விட்டு பிரிஞ்சு வாழ போறியா? அட, சட்டத்துக்காக பிரிஞ்சு வாழற மாதிரி நடிக்கிறவங்க அவ்வளவுதானே? பணத்துக்காக புருஷனே வித்துட்டான்ற அவமானம் உனக்கு வரும். பணம் இல்லாம இவ்வளவு நாள் நான் பட்ட அவமானத்தை விட இது ஒண்ணும் பெரிய அவமானமா எனக்கு தெரியல. புரியாம பேசுறேன், இப்ப இருக்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு தாங்க பேசுறேன். முத தரத்துக்கு குழந்தை இல்லன்னு ரெண்டாம் கல்யாணம் பண்ணி எத்தனையோ பேர் சந்தோஷமா இல்லையா? இன்னும் எவ்வளவோ உதாரணங்கள் சொல்லாங்க. நான் என்ன எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேக்குறேன்? உங்களுக்கு தானே, நீங்க பேசாம வாங்க சொல்றேன். வக்கீலம்மா சட்டுப்புட்டுன்னு பிரச்சனையை தீர்த்துருங்க. இந்த புண்ணியவான் கொடுக்கற ஒரு கோடி ரூபாயில இருந்து தான் உங்களுக்கே நான் ஃபீஸ் கொடுக்கணும். Under section 13B of the Hindu Marriage Act of 1955, this court hereby declares this marriage dissolved. போங்க இல்லன்னா பணத்தை திருப்பி கேட்டு போறா. அட போங்கண்ணா போங்க.
சந்தோஷமா இருக்கணும். கொஞ்சம் சிரிங்க. நீ என்ன விலைக்கு வாங்கிருக்கலாம், ஆனா என் சிரிப்பு வாங்க முடியாது. ஏன் கோவமா பேசுறீங்க? கோவமா? எனக்கா? என் பொண்டாட்டி என்ன ஒரு பொருட்டாவே நினைக்கல, பொருளா நினைச்சு வித்துட்டா. பொருளுக்கு எந்த உணர்ச்சி இருக்காது. உங்களை அவமானப்படுத்தணும்னு நான் அப்படி செய்யல. உங்களடைய வேற வழியே எனக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, நீங்களும் சம்மதிச்சுதானே நம்ம கல்யாணம் நடந்தது? சம்மதிச்ச? ஏன்னா லட்ச லட்சமா லஞ்சம் வாங்கி எனக்கு சம்பாதிக்க தெரியல. என் பொண்டாட்டிக்கு பணம் தேவையா இருந்துச்சு, அவ சந்தோஷத்துக்காக சம்மதிச்சேன். நான் நல்லவனா இருந்ததுனால நீ நல்ல வேலை கொடுத்துருக்க. வித்து அவளுக்கும் வாங்கின உனக்கும் நல்ல லாபம். சரி, உங்க கோபம் தீரணும்னா நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. விலைக்கு வாங்கினது நீ தான், அதனால சொல்ல வேண்டியது நீ, செய்ய வேண்டியது நான். சொல்லு, சிரிக்கணுமா? சிரிக்கிறேன். எவ்வளவு கொடுப்ப? ஒரு கோடியா ரெண்டு கோடியா? உன்னை கட்டி அணைக்கிறேன். எவ்வளவு கொடுப்ப? மூணு கோடியா நாலு கோடியா? காசு கொடுத்து குதிரையை வாங்கலாம், ஆனா எது கொடுத்தாலும் அந்த குதிரையை தண்ணி குடிக்க வைக்க முடியாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. என்ன டீச்சர், சின்ன பசங்கிட்ட கேக்குற மாதிரி ஸ்மால் ஸ்மால் வார்த்தையா கேக்குறீங்க? கொஞ்சம் பிக்கு பிக்கா கேளுங்க. ஸ்மால் ஸ்மால் வார்த்தை ஃபர்ஸ்ட் கத்துக்கணும், அப்பதான் நீங்க இங்கிலீஷ் ஃப்ளூவென்ட்டா பேசலாம். அம்மா பால். இந்தங்க டீச்சர், பிஏஎல் பால் சாப்பிடுங்க. அம்மா, இது பிஏஎல் பால் இல்ல, எம்ஏஎல்க்கு மில்க். எனக்கு தெரியும்டா, டீச்சர் கரெக்ட்டா கண்டுபிடிக்கறாங்களான்னு டெஸ்ட் பண்ணனே. நல்லாவே அட்ஜஸ்ட் பண்றியம்மா. சரி, வாட் இஸ் யுவர் நேம்? ஐயோ, முளைச்சு மூணு அளவுல என்ன பார்த்து என்ன கேள்வி கேக்கற பாரு, இதோ வந்துட்டேன். கொஞ்சம் உட்காருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஹாய் மம்மி. அவ்வாறியோ? என்னடி நீயும் வேஷமும்? வேஷம் இல்ல மம்மி, இப்ப நான் கோடீஸ்வரி ஆயிட்டேன்ல, அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்க வேண்டாமா? தங்கமும் பொண்ணும் தரையில கிடக்குறப்போ ஒரு காசு ஊருகா உரியல ஏறிக்கிச்சான். அந்த மாதிரி எவ்வளவோ சொத்து இருக்கிற பிரியா, அடக்க ஒடுக்கமா லட்சணமா இருக்கா. நீ என்னடா உங்களுக்கு தான் பழைய வீட்டுல இருந்தது. ஓ, காசுக்கு போனாலும் பக்கத்துல மூட்டைங்கிற மாதிரி இவ்வளவு பெரிய பங்களால இந்த ஓல்ட் சீப் திங்ஸ் எல்லாம். ஓ காட், நான் தான் கொண்டு வர சொன்னேன். அதெல்லாம் அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பழத்துல வாங்கினது, அதான் தூக்கி போட மனசு வரல. மனசு வரலன்னா ஓ ரூம்ல எடுத்து வச்சுக்கப்போ. அப்பா என்ன மம்மி, அர்ப்பனுக்கு வாழ் வந்தா அர்த்தராத்துல கொடை பிடிப்பாங்கறது சரியா போச்சு. இந்தியன் லேடி கொடை மட்டும் இல்ல, கூலிங் கிளாஸும் போடுவான். அரச மரத்தை புடிச்ச பேய், பிள்ளையாரையும் சேர்த்து புடிச்ச மாதிரி இவரே இப்படி கெடுத்து வச்சிட்டியே, இது எங்கதான் போய் முடிய போதோ தெரியல. உமா, ஓ நீய, என்ன அப்படி பாக்குற? உன் பங்களாவை விலைக்கு வாங்கின கோடீஸ்வரி நான் தான். எங்க வந்த? என் டேட்டாஸ பாத்துட்டு போலன் வந்தியா? இங்க இருந்து சாமான் எல்லாம் வேலைக்காரன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. என் புருஷனோட போட்டோ மட்டும் என் கையால எடுத்துட்டு போன வந்தேன். ஓஹோ,
அன்னைக்கு என்ன நடு ரோட்ல நிக்க வச்சு பெருசா உபதேசம் பண்ணியே, இருக்கிறத வச்சு திருப்தி படணும்னு எங்க ஓடுற? இப்பவாது நான் தான் பணக்காரி, நீ ஒத்துக்கிறியா? மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஒத்துக்க மாட்ட? நீ உன் புருஷனை வித்துட்டு என் பங்களா வாங்கிட்ட. நான் என் புருஷன் உயிரை காப்பாத்துறதுக்காக என் பங்களா வித்துட்டேன். இப்பவும் என்னை விட நீ ஏழைதான். என்னமா சிரிக்கிறீங்க டாக்டர்? வயிற்றுல குழந்தை ரங்கராட்ன விளையாடுது. பயப்படுவோம். பெத்து போட்டுட்டு வச்சுக்க, மறுபடியும் மறுபடியும் அந்த ஆசை வரும். இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வலியே வரலையே, ஒண்ணுமே புரியலையே. சரி, வலி வந்தா சொல்லி அனுப்பு. ஒண்ணு இல்ல, பிரசவ வலி. இப்ப வந்துட்டீங்க, அங்க முன்னாடி பிரசவம் ஆகல, எனக்கு வலி வரல. பிரசவ வலி குழந்தையோட அப்பனுக்கு தான் வரும். குழந்தை பெத்த பச்சை உடம்ப இப்படி போட்டு மெதுக்கிறீங்களே, இது உங்களுக்கு நியாயமா? குழந்தை சொல்லு, எப்படி நடந்துச்சு சொல்லு. எல்லாத்தையும் ஒரு பிளாஷ்பேக்கா சொல்றேன். ஒரு நாள் ராத்திரி மணி 7 இருக்கும், நீங்க வெளியே போயிருந்தீங்க. வீட்டுக்கு வந்த உடனே குடிச்சிட்டு கடிக்கிறதுக்கு காரமா ஏதாவது கேப்பீங்க. சிக்கன் 65 செய்யலான்னு சமயக்கட்டுக்கு போனேன். அங்க இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பில எதுவுமே இல்ல. மழை பெஞ்சதால என்னால மார்க்கெட் போக முடியல. பக்கத்து வீட்டுல போய் கேட்கலான்னு கடவை தட்டேன். கிரிஜா கடவை திறந்தாங்க. அப்ப பார்த்து பயங்கரமான ஒரு இடி இடிச்சது. பயத்துல நான் கிரிஜா இறுக்கி கட்டி பிடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சரி, நடந்தது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் அப்பா பாசம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு குழந்தைய பார்க்க அந்த வீட்டு பக்கம் போன. போக மாட்டேங்க, உங்களை மீறி நான் போக மாட்டேங்க. அம்மா, ஐயோ, ஏய் விடுங்க விடுங்க. ஐயோ ஸ்டூபிட், புடவை கத்துக்கிட்டீங்களா? நான் ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கேன். அம்மா, ஃபங்க்ஷன் இல்ல, நான் ஃபங்க்ஷன் எல்லாம் எனக்கு தெரியும்டா. என்ன வேணும்? அம்மா, குளிப்பாட்டி விடுங்கம்மா. எனக்கு வேலை இருக்குடா, வேலை கறி குளிப்பாட்டி விடுவா. அம்மா, அலைக்கறி வேணா, நீங்களும் குளிப்பாடுமா. அடம் பிடிக்காதடா, நேரம் ஆயிட்டிருக்குன்னு சொல்றேன். வாங்க, நான் குளிப்பாட்டி விடுறேன். கொஞ்ச நேரத்துல கசத்து விட்டுருச்சுங்க, குரங்குங்க. உங்களை என்ன கூப்பிடணும்? இது தெரியாதா? அப்பாவோட புது கொண்டாடின்னு கூப்பிடணும். இல்ல, சின்னம்மான்னு கூப்பிடுங்க. உங்களை நாங்க சின்னம்மான்னு கூப்பிட மாட்டோம். முதல்ல எல்லாம் இது எங்க அம்மா தான் செஞ்சு விடுவாங்க, இப்ப நீங்க செஞ்சு விடுறீங்க, அதனால உங்களை அம்மானு கூப்பிடுறோம். உமா, உமா, ஆபீஸ் போறேன், பொட்டு வச்சு விடு. இனிமேலாவது இந்த பொட்டு விபூதி எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் மாடனா போங்க. ஒண்ணு இல்ல, ஹஸ்பண்ட் வெளியே கிளம்பிட்டு இருக்காரு, ஹாய் சொல்றதுக்காக கூப்பிட்டார். என்னங்க, இதுவும் குங்குமம் தான், நானும் உங்க பொண்டாட்டி தான். இதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? அப்பா, நான் ரெடி.
சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் புது அம்மா, பொங்கல சட்னி செஞ்சு தந்தாங்க, உங்களுக்கும் கொடுத்தாங்க. தேங்க்ஸ். வாங்க போலாம். என்னங்க என்ன நடந்து போறீங்களா? இல்ல பஸ்ல போறேன். இன்னும் பஸ்ல தான் போணுமா? கார் எடுத்துட்டு போங்க. என்ன சொல்ற? CAR கார். பணம் வந்தது எனக்கு இல்ல உனக்கு. என்னமா போங்க. அங்க வந்தாங்க. அது என்னவோ அந்த அம்மாக்கு பிடிக்கலையா? ஏன்னா ஹலோ ஹாய் ஹாய் பேங்க்ல வேலை பாக்குறவங்க வேணுமா? அதனால அவற்றை பாக்க சொல்லிருக்கேன்ப்பா. இந்த நெக்லஸ் ரொம்ப நல்லா இருக்கு, நாலு போல நல்லா பண்ணிருக்காங்க. ஆமா ஹலோ ஹாய். அம்மா இந்த சாரி எங்க வாங்கினீங்க? குமரன்ல. உங்க செலக்ஷனா உங்க ஹஸ்பண்ட் செலக்ஷனா? எங்க வீட்டுக்கா செலக்ஷன். ஹாய் ஹலோ. என்ன அன்னைக்கு உங்களை காணோம்? இதோ வந்துல. உமா என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? என்னாச்சுன்னு கேக்குறல்ல சொல்லிட்டாளு. எனக்கு பெரிய அவமானம் நடந்து பாத்துங்க. என்ன நடந்தது? யார் அவமானப்படுத்தினாங்க? நம்ம மீன் இல்லைங்க, அவ அக்காக்கு மனைவியான்னு சொல்லி பாட்டு கொடுத்தா. நானும் போயிருந்தேன். போயிருந்தேன். என்னாச்சு சொல்லு. மிஸ்ஸஸ் ஜட்ஜி, மிஸ்ஸஸ் ஐஜி, மிஸ்ஸஸ் கலெக்டர், ஏகப்பட்ட விபிஸ் வந்திருந்தாங்க. ஆனா ஒருத்த கூட, ஏய் உமா உமா, இந்த புடவை எங்க வாங்கின? என்ன வேலை? ரொம்ப அழகா இருக்கு. ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க. என்ன அவமானப்படுத்திட்டாங்க. ஆமா ஆமா, பெரிய அவமானம் தான். உமா உமா, இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு ஒரு ரசனை வேணும். நான் காலையிலேயே கேட்கலாம்னு நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள நீங்க வண்டியில் ஏறி போயிட்டீங்க. இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு. எங்க வாங்குனீங்க? என்ன வேலை? இந்த டிசைன் நீங்க எங்க பாத்திருக்கியா? இதே மாதிரி டிசைன்ல ஒரு புடவை மனுஷ குரல் ஒரு படத்துல போட்டிருக்கா. மனுஷ குரிலாவா? ஓ மனிஷா குரிலா. ஏதோ ஒண்ணு அந்த படத்துல அந்த டிசைன் நல்லா காமிச்சிருப்பாங்க. தோ இந்த புடவை கட்டத்துல படத்துல இப்படி வருவா. சூப்பரா இருக்கும். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. யாரு கோபுறத குழந்தைக்கு நான் ஆட்ட வேண்டியது இருக்குது. நாளைக்கே இது வளர்ந்து மொட்டை கண்ணு கோண வாயமா சட்டி சட்டி வந்து நிக்க போகுது. அம்மா தாயே, நாளைக்கு என்ன ஆஸ்பத்திரியில சேர்ந்து வேற எவனுக்காவது பிரசவ வலி வந்து நான் அவமானப்பட வேண்டாம். இந்த வாந்திக்கு யாரு காரணம் இப்பவே சொல்லிடும். பால் பால வாந்தி எடுக்கிறப்பவே தெரியல. தாய் நாடு, தாய் மொழி, எந்தெல்லாம் உயிரற்ற பொருள்களை பெண்ணாக பாவித்து மரியாதை தரும் நீங்கள் உயிருள்ள பெண்களை மதிப்பதில்லை. நீங்கள் அவர்களுக்கு செய்த கொடுமைகளை நினைத்து பார்த்தீர்களா? அதெல்லாம் நினைச்சு இப்ப நாங்க வருத்தப்படுறோம் தாயே. பொம்பளைங்க மாறினா என்ன நடக்குன்னு நாங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டோம் தாயி. ஆண்டவருக்குமே வெளியே தலகாட்ட முடியல. நீங்க தான் எங்களை மன்னிச்சு ஆசீர்வதிக்கணும் தாயே. தாய் என்றாலே மன்னிக்கும் குணமுடையவள். நீங்கள் என்னை தாய் என்றதால் உங்களை நான் மன்னிக்கிறேன். உங்கள் மனைவிகளுக்கு உல்டா புல்டா லேகியும் தந்தேன், உங்களுக்கு உல்டா உல்டா லேகியும் தருகிறேன். இதை சாப்பிடுங்கள், எல்லாம் பழைய நிலைக்கே திரும்பிவிடும். இனியாவது பெண் என்பவள் உங்களில் பாதி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்பா அப்பா வாப்பா சாப்பிடலாம். பசியுது. அம்மா வந்தோடனே சேர்ந்து சாப்பிடலாம் சரியா? அப்பா அம்மா வந்துட்டாங்க. அட என்ன என்ன, யாரும் தூங்கவே இல்லையா? நல்லா குறட்டை விட்டு தூங்கிருப்பீங்க நினைச்சேன். உனக்காகத்தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். எனக்காவா? ஏன்? இன்னைக்கு உன் பிறந்த நாள். ஓ ஆமாங்க, அதான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் எல்லாருக்கும் பார்ட்டி கொடுத்துட்டு வந்தேன். மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்ஸ்ங்க. என்னங்க இது? என்ன இன்னும் பழைய உமாவே நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டு வேலைக்காரி கூட இந்த மாதிரி புடவை கட்ட மாட்டாங்க.
நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் டேஸ்ட மாத்துங்க. அப்படியே இருக்கீங்களே, பார்ட்டிக்கு வந்தவங்களுக்கு ஷேக்ஹேண்ட் கொடுத்து தேங்க்யூ சொல்லி சலிச்சு போச்சுங்க. ரொம்ப தூக்கம் வருது, நம்பி தூங்கட்டுமா? குட் நைட், குட் நைட். மனசு சரியில்லையா? மனசு சரியில்லாததுக்கு வயிற்றுக்கு ஏன் குறை வைக்கிறீங்க? சாப்பிடுங்க. அப்பா, அம்மாவும் சாப்பிடல. நீ உட்கார்ந்து சாப்பிடு. பரவாயில்லைங்க, நீங்க கேட்டதே நான் சாப்பிட மாதிரிதான். இல்ல பானு, எனக்கு இந்த மருதெல்லாம் வைக்கிறது சுத்தமா பிடிக்காது. நம்ம ஸ்டேட்டஸுக்கு நெயில் பாலிஷ் தான், ஆல் கலர்ஸ் வச்சிருக்கேன். என்ன ஒண்ணு, இந்த மாத சங்கத்துல காம்படிஷன் நிறுத்தி விட்டாங்க, அதான் இதெல்லாம் வைக்க வேண்டியதா போச்சு. ஆ, சரி, அவை சொல்றேன். சரியா தரமா வச்சிருக்கேன். ஒண்ணு சொல்லல. இங்க வேற ஒரு கன்ஃபியூஷன் தான் சொல்லிட்டு இருக்கேன். எப்படி இருந்தாலும் நான் தான் இந்த காம்படிஷன்ல வின் பண்ண போறேன் பாரு. ஓகே பாய். கட். ஏமா, இதுக்கு முன்னாடி நீ மருதாணி வச்சிட்டு இருந்தியா, அந்த பச்சை குத்திட்டு இருந்தியா? மருதாணி தாமா வச்சிட்டு இருக்கேன். ஓ, ஃபேன்டஸ்டிக். அம்மா, ஆபீஸ் போற போறேன், போட்டு வை. ரெண்டு கையில மருதாணி வச்சிருக்கேங்க. எப்படிங்க, இது வரைக்கும் இந்த பழக்கத்தை விடலையா? பிரியா கிட்ட சொல்லுங்க, வச்சு விடுவா. இது வரைக்கும் பொட்டு வச்சு விடுன்னு சொன்னவே இல்ல. ரொம்ப மாடர்னா இருப்பாரு, இன்னைக்கு என்ன சரியில்ல. பிரியா, பிரியா. என்னங்க? ஆபீஸ் போறேன், பொட்டு வை. ஓ, நீ மருதாணி வச்சிருக்கியா? அப்ப நாங்க ரெண்டு பேருமே பொட்டு வச்சு விட முடியாது. எல்லாம் மனசு இருந்தா வச்சு விடலாம். சரி, நான் வச்சு விடுறேன். அதப்ப முடியும்.
15 கோடி வந்துருச்சுன்னா. ஓஹோ, ஹலோ, தேங்க்யூ. எவ்வளவு நேட்டு உங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு பார்ட்டி தான். தேங்க்யூ. எங்க பதில் என்னதான் கூப்பிடுறாங்க, காது குத்துறது, மணி விழா, பர்த்டே பார்ட்டின்னு. அப்பா பாப்பா போல என்னாலும் கோவிச்சுக்கிறாங்க. பாப்புலர் ஃபிகர்னா இதுதான் ஒரு ப்ராப்ளம். நான் எங்க இந்த நிம்மி இருக்கும். பணத்துக்காக நீங்க புருஷனை வித்துட்டீங்க, நான் என் முண்டாட்டிய வித்துட்டேன். சோ நீங்களும் நானும் ஒண்ணு சேர்ந்தா பணத்தோட பணம் சேரும். எப்படி நம்ம ஜோடி பண்றோம்? சுமதி, அட, எல்லாரும் எங்க போயிட்டாங்க? என்னங்க என்னங்க? இதுக்கு கீழே இறங்க படி கிடையாது. இன்னைக்கு உன் கல்யாண நாள், ஞாபகம் இருக்கா? நீலினி, ஒன்னதான் கேக்குறேன், இன்னைக்கு உன் கல்யாண நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? மறந்துட்டேமா. அத கூட மறந்துட்டு நீ எங்க போயிருந்த? கிளப்புக்கு போயிருந்தேன். இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? நீ கோயிலுக்கு போயிருந்தேன்னு
பொய் சொல்லியிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இவ்வளவு நேரம் உனக்காக மாப்பிள்ள காத்திருந்துட்டு இப்பதான் பிரியாவையும் குழந்தைங்களை அழிச்சிட்டு வெளியில போனாரு. காசு இருக்கிற மயக்கத்துல நீ கல்யாண நாளையே மறந்துட்ட. மாப்பிள்ள ஒன்ன மறக்கிற நாள் வராம இருக்கணும், அதுக்காக நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஒரு நிமிஷம் அம்மா, அவங்க எல்லாம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் துணையாயிரேன். ஏன் துணை உனக்கு எதுக்கு? அதான் உனக்கு துணையா பணம் இருக்கே. போது நிறுத்துமா, சும்மா அதையே பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் என் கூட இருறேன். இல்லம்மா, நான் கிளம்புறேன். வீட்டுல என் புருஷன் தனியா இருப்பாரு, அவரை கவனிக்க ரெண்டாம் தரம் இல்ல. நேத்தி கல்யாண உலகமா நான் வரலன்னு ஒரு கோவப்பட்டாரா? கோவப்படல, ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார்ல. கொஞ்சம் வருத்தப்பட்டாரு. என்ன பண்றது? ஆமா, அவர் கிளம்பிட்டாரா? இல்ல, குளிச்சிட்டு. சரி. நோ வேகன்சினா இடம் காலி இல்லைன்னு அர்த்தம். பேசிட்டேங்கவா, என்ன வீடே வெறிச்சுன்னு இருக்கு? ஐயாவையும் குழந்தைங்களை காணும் எங்க? சுமதி பாப்பாவுக்கு பிறந்த நாள் அம்மா, துணி வாங்க கடைக்கு போயிருக்காங்க. அப்படியா? நானும் கூட வரணும்னு குழந்தைங்க அடம் பிடிச்சிருப்பாங்களே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் தான் நல்ல டிரஸ் செலக்ட் பண்ணுவேன். அவர் அவகிட்ட சொல்லிருப்பாரு. அந்த மாதிரி எதுவும் சொல்லலம்மா. என்ன ஒண்ணும் இல்லம்மா, உன நடுவில் வச்சுட்டு அதெல்லாம் பேசிருப்பாங்க. உன் காதுல விழுந்திருக்காது. இல்லம்மா, என் காதுல விழுந்துச்சுமா. என்ன விழுந்துச்சு? அவ கல்யாண நாளே அவளுக்கு நினைவில்ல, குழந்தையோட பிறந்த நாள் அவளுக்கு எப்படி நினைவு இருக்கும்னு ஐயா சொன்னாருமா. இங்க வா, ஏதாவது ஒரு வேலை சொன்னா உன் காதுல விழுதா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேக்குது இல்ல. இன்னமே இந்த ஒட்டு கேக்குற வேலை வச்சிருக்கா மொத்தமா அந்த வேலை விட்டு நிறுத்திருவேன். இந்த தோட்டத்துல கழுப்பா. சுமதி பிறந்த நாள் எனக்கு மறந்துடுமா? பாக்கலாம். ஒன் செகண்ட், ஐ அம் கமிங். ஏமா, யார் இந்த ஆசாமி? நான் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறத பார்த்து எனக்கு மெட்ராஸ் ஐயான்னு கேக்குறேன். ஓ டாட், டேக் ஈஸி, ஹீஸ் டாக்டர். ஹாய் அனி. ஹாய். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஓ, ஐம் சாரி, இந்த டென்ஷன் அவனை கவனிக்க முடியல. குழந்தை பர்த்டே பார்த்தியாச்சே, இங்கேயே ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம்னு நினைச்சேன். இப்ப வர்ற கூட்டத்தை பார்த்தா இவ்வளவு பெரிய வீட்டே மறைச்சிருச்சு. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே வச்சிருந்துருக்கலாம்ல. ஹூஸ் தட்? ஓ, சுமதி ஸ்கூல்ல இருந்து எச்எம் வந்திருக்காங்க. ஒன் இமேஜ். ஹலோ எச்எம், ஹவ் ஆர் யூ? ஆமா சுமதி, எங்க? இங்கதான் ப்ளே பண்ணிட்டு இருந்தா. அதோ அந்த ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்கல. இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் வச்சிருக்கா. ஆனா உங்க ஸ்கூல்ல அடம் பிடிக்கிறீங்களே, யூனிஃபார்ம் தான் போடணும்னு சொல்லிட்டு காஸ்ட்லி காஸ்ட்லி ட்ரெஸ் எல்லாம் பீரோலே தூங்குது. ஓ, இந்த டைமண்ட் நெக்லஸ் தான் ஒரே ப்ராப்ளம், நெக் கிராச் ஆயிட்டே இருக்கும். ஒன் இமேஜ். ஓகே. ஹாய் கிரி. என்ன, உங்க அப்படி வரலையா? வரல. ஓ நோ, ஐ டோல்ட் யூ நோ, பிரசன்டேஷன்லாம் கொண்டு வரக்கூடாதுன்ட்டு. ஓகே, நீ ஹாப்பியா கொண்டாந்துருக்க. இங்க இருக்க திங்ஸ் வைக்கிறதுக்கு இடம் பத்தல. தம்பி உள்ள வச்சிருப்பா. வாஸ் தி டைம் நவ்? 6 மணி. ஓ, எனக்கு பஞ்சாவது தினம் ரொம்ப முக்கியம். என் டாட்டர் கரெக்டா ஷார்ப்பா 6:00 பிறந்தா. Now the time is 6. Okay, everybody, come on. Function start பண்ணிக்கலாம். Come on. Cake is waiting. Come on. கொஞ்சம் வழி விடுங்க. தாஜ் கேக் கட் பண்ணலாமா டார்லிங்? இந்த ஹாப்பி பர்த்டே டு யூ. அம்மா கொடுங்க. யார் நீ? உனக்கு அம்மா? நானே அவளா? நீ மம்மி, அவங்கதான் அம்மா. பாத்தீங்களா, குழந்தைங்களை எப்படி கெடுத்து வச்சிருக்கா? பிரியா கெடுக்கல, நீயா கெடுத்துக்கிட்ட. 10 மாசம் சுமந்து பெத்தா மட்டும் தாயாயிட முடியாது. அவங்கள கண்ணும் கருத்துமா வளர்த்தாதான் தாயாக முடியும். குழந்தைங்களை நீ கவனிக்கல, கவனிச்சுக்கிட்ட பிரியா அம்மா ஆயிட்டான்.
என்ன உங்களை கவனிக்கல? அவங்க சாப்பிட ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கலையா? இல்ல விதவிதமா டிரெஸ் வாங்கி போடலையா? ஆமா டிரெஸ் வாங்கி கொடுத்த, அதுல உன் பண திமிர்தான் தெரிஞ்சதே தவிர பாசம் தெரியல. அவங்க சாப்பிட ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்த, ஆனா பக்கத்துல இருந்து ஒரு நாளாவது ஊட்டி விட்டுருப்பியா? ஓஹோ, நீங்க பேசுறத பார்த்தா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டு போல இருக்கு. இனிமே நான் என்னத்த பேசுறது? நீ என்ன பேச முடியும்? நாங்க ஒண்ணு சேர்ந்தது காரணமே நீ தானே. அன்னைக்கு புருஷன் வேண்டாம் நீ தூக்கி போட்ட, இன்னைக்கு குழந்தைங்க உன்னை தூக்கி போட்டாங்க. கண்ணை வித்து ஓவிய வாங்கினா அதை பார்த்து ரசிக்க முடியாதுங்கிறத இப்போவாது நீ புரிஞ்சிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். தனியா சொல்லணுமா? பாண்ட பக்கம் நாய கூட மயக்கி வச்சுட்டா. பாப்பா பாப்பா பா, டிபன் சூப்பர். ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? இத்தனை நாள் உன் மேல ஒரு அனுதாபம் வச்சிருந்தேன், இப்ப அது கூட போயிடுச்சு. எனக்கு புருஷ இல்லாததும் உனக்கு புருஷ இருக்கிறது ஒண்ணுதான். நீங்களும் நானும் ஒண்ணு சேர்ந்தா பணத்தோட பணம் சேரும். எப்படி நம்ம ஜோடி பொருத்தோம்? மகாலட்சுமி மட்டும் வீடு தேடி வரப்போறது இல்ல, உங்க பொண்ணுக்கு ஒரு சக்கரத்தையும் வீட்டோட வந்துட போற. நீ உன் புருஷனை வித்துட்டு என் பங்களா வாங்கிட்ட, நான் என் புருஷன் உயிரை காப்பாத்துறதுக்காக என் பங்களா வித்துட்டேன். இப்பவும் என்னை விட நீ ஏழைதான். நீ மம்மி அவங்கதான் அம்மா. ஏன் தோணும் உனக்கு எதுக்கு? அதான் உனக்கு துணிய பணம் இருக்கு. அம்மா இப்போ உங்களுக்கு கெட்டு போகல, நல்லா யோசிச்சு முடிவு பண்ண. யோசிச்சு முடிவு பண்ண. இப்ப என்னதான் சொல்ற நீ? அவ கொடுத்த சொத்து பணம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்ட,
என் புருஷனை விட்டு கொடுத்துற சொல்லுங்க. என்ன பேசுற? நீ நினைச்சப்ப விக்கிறதுக்கும் வேண்டாம் நான் திருப்பி வாங்கிக்கிறதுக்கும் நான் ஒண்ணு கடையில விக்கிற பொம்மை இல்ல. அத புரிஞ்சுக்கிட்டு பேசு. புரிஞ்சுதான் பேசுறேன். எனக்கு தேவை பணம் இல்ல, அத புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். ஐயோ என்னம்மா இது, திடீர்னு அண்டர் பட்டி அடிச்சு என்ன பழையபடி பனியன் வெட்டியோட அலைய விட்டுருவ போல இருக்குது. என்ன செய்யறதே, சேர்த்து ஊம மாதிரி பேசாம நிக்கிற, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடு. நான் என்ன தப்பு செஞ்ச? இன்னும் என்ன செய்யணும்? என் புருஷனையும் பிள்ளைங்களையும் எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டியே, அது போதாதா? பிரியா, அவளுக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதுக்கு மேல நீ பேசாம இருந்தனா பிரச்சனை பெருசாயிடும். பிரச்சனை இவதானே, எப்படி பேசுவா? யாரால பிரச்சனை? பண மயக்கத்துல புருஷன் பிள்ளைங்க நினைப்பே இல்லாம சுத்துறவன் நீ. இன்னும் சொல்ல போனா அவரை என்ன விரும்ப ஆரம்பிச்சதுக்கு காரணமே நீதான். ஒரு நொடியில நீ உன் புருஷன் வித்த மாதிரி என்னால அவரை விட்டுட்டு போக முடியாது. அவர் மேல உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. அப்படி போயிட்டா ஆகணும்னா நீ போயிடு. போறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லு, அதையும் தர. அம்மா அதையும் வாங்கிக்க. இன்னும் பத்து காரு பத்து பங்களா வாங்கிக்கலாம்ல. இத பாரம்மா, அதிர்ஷ்டம் ஒரு தடவைதான் வாசக்கதவை தட்டும்னு சொல்லுவாங்க, ஆனா ஓம் விஷயத்துல ரெண்டாவது தடவையா கொல்லக்கதவையும் தட்டுது. ஒரே அமுக்க அமைக்கிடு. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அப்புறம் ஓ இஷ்டம். நான் வரம்மா. அன்னைக்கு பணத்தை கட்டி பிடிச்சு தூங்குங்க, இப்ப அதே பணத்தை கட்டி பிடிச்சு அழி. ஏன் மம்மி அழுறீங்க? அவங்க தான் நிறைய பணம் தரேன்னு சொல்றாங்களே, அத வச்சு புது ஒப்பா வாங்கலாம்ல. அரசன நம்பி புருஷனை விட்டு புட்ட பெண்ணொருத்தி, பறந்தத நம்பி இருந்தத விட்டு புட்ட செம்பருத்தி, ஆசையினாலே அவதிப்பட்ட அறிவும் கெட்டு அசிங்கப்பட்ட படிதாண்டி போனா போனது தாண்டி.
ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சிட்டியோ, அப்பவே உன் உரிமை நீ இழந்துட்ட. இப்ப அவதான் பொண்டாட்டி. அவதான் பொண்டாட்டின்னா நான் இல்லையா? இல்ல, அவர் கட்ட தாய் என் கழுத்துல இருக்க. தாலியா? உனக்கு அது இப்ப வெறும் அலங்கார பொருள் தான். அப்பதான் யாரு சொல்ல வருத்தமா இருக்கு. ஆனாலும் நீ கேக்குறதுனால சொல்றேன். நீ புருஷனை கைவிட்ட ஒரு பொண்ணு, இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பொட்டு வச்சிருக்கிற ஒரு விதவை. உனக்கு மட்டும் புருஷன் மாதிரி பேசுற, எனக்கும் புருஷன் தான். முதல்ல அவர் எனக்கு புருஷன், நான் ஒத்துக்கிறதுக்கு அப்புறம் தான் அவர் உனக்கு புருஷன். இப்படி முடிவா என்ன சொல்ற? இனிமே அந்த வீட்டுல இருக்க கூடாது. என்ன இங்க இருக்க கூடாதுன்னு சொல்ல, நீ யாரு? இது என் வீடு, புருஷனை வித்த பாவ காசுல வாங்கின வீடு. இந்த வீட்டுல இருக்கிறது பிறகு எந்த உரிமையும் கிடையாது. நீ சொல்றதுதான் சரி, உனக்குதான் இந்த வீட்டு மேல உரிமை இருக்கு. ஆனா உன் புருஷன் மேல எந்த உரிமையும் இல்ல. அத சொல்றதுக்கு நீங்க யாரு? உன் முன்னாள் கணவருக்கு மாமனார். நீ பணத்துக்காக பேராசப்பட்டு உன் புருஷன் என் பொண்ணு பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க மனப்பூர்வமா சம்மதிச்சு கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரம் இதோ. இப்ப சொல்லு, பால மேல யாருக்கு உரிமை இருக்கு? உனக்கா இல்ல என் பொண்ணுக்கா? பிரியா, இதை விட பெரிய வீடு நமக்கு இருக்கு. வாமா போலாம். மாப்பிள்ள, நீங்க இன்னொரு பொண்ணோட தொடர்பு வச்சிருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கிளம்புங்க. என்ன விட்டுட்டு போறீங்களா? வித்த பொருள் எப்பவுமே வாங்கினவங்களுக்கு தான் சொந்தம். யாருக்காவது வித்துருவாங்கப்பா.
நிம்மதி சந்தோஷம் எல்லாம் எனக்கு சொந்தமாயிடுச்சு. ஆமா, என்ன இது இவ்வளவு தூரம் பழைய வீட்டை தேடி வந்திருக்க? எதையாவது மறந்து வச்சுட்டு போயிட்டியா? தெரிஞ்ச உடனே இப்ப தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்ற. ஏன் எப்பவுமே இப்படி தப்பான முடிவு எடுக்கிற நீ? எனக்கு வேற வழி தெரியல. இனிமேலாவது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத. தொலைச்ச இடத்துலதான் தேட முடியும். அதை விட்டுட்டு அங்க இங்க தேடி பிரயோஜனம் இல்ல. நீ பண்ண தப்புக்கு பிராயச்சித்தத்தை உன் புருஷன் கிட்டயே கேட்டுப்பாரு. உனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். விருப்படி எதுவும் நடக்கல. பிரியா இஷ்டப்படி செய்யுங்க. சரிமா, எல்லா ஏற்பாடையும் பண்றேன். உமா, நீ சொன்ன மாதிரியே உன்னுடைய சொத்தை எல்லாம் அநாத ஆசிரமத்துக்கு எழுதிட்டேன். ஐயோ, எழுதியாச்சா? என்னமா இது? இப்பதான் மாருதி 1000 புக் பண்ணிட்டு வரேன், ஏமாத்திட்டியே. அவர் கௌரவமா கார்ல போனும். என் குழந்தை எங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். யாருக்காக நான் இதெல்லாம் ஆசைப்பட்டேனோ அவங்க எல்லாம் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. பணம் இருந்துட்டா எல்லாம் கிடைக்கும் நினைச்சேன். எல்லாத்தையும் இழந்துட்டேன். இப்போ உன் புருஷன் உன்னை ஏத்துக்குவான்னு நினைக்கிறியா? அதையெல்லாம் எதிர்பார்த்து நான் இதை செய்யல. என்னால அவர் நிறைய வேதனைப்பட்டிருக்காரு. நான் செஞ்ச தப்ப எல்லாம் உணர்ந்துட்டேன்னு அவர் புரிஞ்சுக்கணும். என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். அம்மா, அவரை பார்க்கணும். அம்மா ஐயாவும் அமெரிக்கா கிளம்பிட்டாங்க. இப்பதான் ஏர்போர்ட்டுக்கு போனாங்க. Thank you.
செக்கின் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, போலாமா? உங்களுக்கு கல்யாணம் ஆனது தெரியாம காதலிக்க ஆரம்பிச்சு, கல்யாணம் ஆனது தெரிஞ்சதும் என் மனசு மாத்திட்டு இருந்துக்கணும். முடியல, என்ன செய்யறது? மனச மாத்திக்கிட்டா அதுக்கு பேர் காதல் இல்லையே. அதனால உமாவோட பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு சந்தோஷமா இருந்த உங்க குடும்பத்துல பாதையில நான் வந்ததுனாலதானே இவ்வளவு பிரச்சனை. பாதையில வந்தனா பாதிலே போற. இல்ல பிரியா, நீ போக வேண்டாம். இல்ல உமா, என்னால அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என்ன, நான் அவர் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கேன், அதனாலதான் பிரிஞ்சு போறேன். அவரோட இருந்த கொஞ்ச நாள் நினைவுகளை மனசுல சுமந்துகிட்டு அவர் வாரிச என் வயிற்றுல சுமந்துக்கிட்டு நான் போறேன். பிரியா, டிபார்ச்சர் டைம் ஆச்சு, போ. This is Happy Tears.
மை சிஸ்டர் கோயிங் அமெரிக்கா, திஸ் இஸ் ஹஸ்பண்ட். ஹலோ, சாரிங்க, பழக்க தோஷத்துல வந்துருச்சு, இனிமே மாத்திக்கிறேன். ஓகே, பாய். கணவனின் சம்பாத்தியத்திற்கு ஏற்றபடி வாழ்பவளே நல்ல மனைவி. மனைவியின் தேவைகளுக்கு ஏற்றபடி சம்பாதிப்பவனே நல்ல கணவன்.